திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய, மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய, மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாம். இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கணம் தரும் பூக்குழலாள் அபிராமி கடை கண்களே. இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கணம் தரும் பூக்குழலாள் அபிராமி கடை கண்களே. எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே சைவ சமய வளர்ச்சியில் மகளிர் பங்கு என்ற தலைப்பில் சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்லமா தவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்பார் நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இந்த உலகத்துல மங்கையராய் பிறப்பதற்கு முதல்ல தவம் செய்திருந்தால்தான் பெண் பிள்ளையாக பிறக்க முடியும் என்று சொல்லி பெண்ணினத்தை மிக உயரத்தில் பார்த்த ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம். இன்றைக்கு கூட தூதுவர்களாக எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள். எத்தனை பெண்கள் தூதுவராக இருக்கிறாங்க, அம்பாசிடர் சொல்லுவோம், ரொம்ப குறைவு 21st century. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சங்ககாலம் பொற்காலம் என்று பேசுகின்ற தமிழகத்தில் ஔவையார் என்பவர் முதல் பெண் தூதுவராக இருந்திருக்கிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம், அதை மறந்துடக்கூடாது. அதியமானும் என்கின்ற மிகப்பெரிய கடையேழு வள்ளல்களில் ஒருவனாகிய அந்த அரசனுக்கு தூதுவராக இருந்தவர் ஔவையார் என்கின்ற ஒரு பெண்மணி. அப்ப எந்த அளவிற்கு புத்தி கூர்மை உடையவர்களை, ஏன்னா தூதுவர்களா இருக்கிறவங்களுக்கு புத்தி கூர்மை வேணும், நான் வேடிக்கையா சொல்றது உண்டு. ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்பவர்களை கூட பின் போன்று கூர்மையான புத்தி உடையவர்கள் என்று அவர்களுக்கு முகத்துக்கு நேராக சொல்ல பெண்கள் பழக வேண்டும். எதையும் எடுத்துக் கொள்வதில் தான் நம்ம எப்படி அவருடைய வார்த்தையை அவங்களுக்கே திருப்பி விடுறோங்கிறதுலதான் நம்முடைய புத்தி கூர்மை இருக்கு. ஆமாங்க, பின் புத்தி தான், அது இங்கிலீஷ் பின்னு. அப்படிப்பட்ட கூர்மையான புத்தி உடையவர்களைத்தானே நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள், ஆமான்னு சொல்லுங்க. யாராவது உங்களை அறிவில்லாதவன் திட்டினா, ஆமா அறிவில் ஆதவன் நாங்கள், அறிவில் ஆதவன் பிரிச்சு சொல்லிடுங்க. அறிவில் நாங்கள் சூரியனை போன்றவர்கள். மறைந்த பாரத ரத்னா அப்துல் கலாம் இப்படி குறிப்பிடுவார், பாறையாக இருந்தால் அடி வாங்கு, சுத்தியலாக இருந்தால் அடி. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நிலையில நீ கலங்காது. பாறையா இருக்கிறியா பரவாயில்ல அடி வாங்கிக்க, அதுக்காக நீ வருத்தப்படாத. சுத்தியலா இருக்கிறியா அடி. அப்ப என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து போகும், ஆனால் வாழ்க்கை திரும்ப வராது. இந்த நாள் வாழ்க்கையில் இனிமேல் என்னைக்குமே வராது. எனவே வாழ்க்கையில் நாம் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம், இன்பம் வரும் பின்னாடி துன்பம் வரும் அடுத்து திருப்பி இன்பம் வரும், இவை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பருவ மாற்றங்களை போல. ஆனால் நாம் இழந்த காலம் என்பது திரும்ப வரவே வராது. அப்படி தான் வாழ்கின்ற காலத்தில் அந்த காலத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் சரித்திர நாயகர்களாக வளம் வருகிறார்கள். நம்மால் மறைந்ததற்கு பின்னாலும் பேசப்படுபவர்களாக இருக்கிறார்கள். முயற்சி என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த முயற்சி உடையவர்கள் பெண்கள். நீங்க ஆண்கள் ஒரு கட்டத்துல முயற்சியை விட்டுருவாங்க, சரி போனா போதுன்னு. ஆனா நீங்க 10 வருஷம் ஆனாலும் மனசுக்குள்ளேயே அதை வச்சு 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 வளர்த்து என்னைக்காவது அதை சாதிச்சிருவாங்க. இந்த குணம் பெண்களுக்கு உண்டு. அது நல்ல விஷயத்துல பயன்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் இல்லையா. நம்ம வந்து இவங்க நம்மளை வந்து இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டாங்க, என்னைக்காவது நமக்கு வாய்ப்பு வரும்போது திருப்பி அதை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறதுல அதை பயன்படுத்தக்கூடாது இல்லையா. அந்த நல்ல, ஏன்னா நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்பார் வள்ளுவர். அறிவுன்னா என்ன பொருள், தீமைக்கு பக்கம் கொண்டு போறது அறிவு இல்லை. அறிவு உனக்கு இருக்கு அப்படின்றதுக்கான அடையாளம் நன்றின் பால் உய்ப்பது அறிவு. எது நன்மையோ, எது நன்மையை நமக்கும் பிறருக்கு செய்யுமோ அதனிடத்தில் கொண்டு போவது எதுவோ அதுதான் அறிவுன்னு ஒத்துக்கிறார் வள்ளுவர். தீமையை செய்வது அறிவு அல்ல. எந்த சூழ்நிலையும் நான் சொன்ன இல்லையா, அந்த முயற்சி என்பது தொடர்ச்சியா இருக்கணும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். கடற்கரையில் ஒரு பாறை இருக்கிறது, அலை வந்து தினமும் அந்த பாறையை மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் மோதிக்கொண்டே இருக்கிறது.
குரு சீடர்களை பார்த்து கேட்கிறார், இந்த பாறையையும் அதன் மீது மோதும் அலைகளை பற்றி நின்று நினைக்கிறாய்? உடனே அந்த மாணவர் சொன்னார், தொடர்ந்து இந்த அலை மோதிக்கொண்டே இருக்கிறது, அந்த பாறை அந்த மோதலை தடுத்து கொண்டே இருக்கிறது என்று அந்த சீடர் சொல்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் பொழுது குரு சொல்லுகிறார், அந்த பாறை உன்னுடைய மனத்தினுடைய திண்மைக்கு உதாரணம். எத்தனை முறை அலை அடித்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கூட கலங்காத ஒரு தன்மையை அந்த பாறை காட்டுகிறது. நீ பாறையை போல் இருக்க வேண்டும் என்றார். உடனே சிஷ்யன், அப்படியானால் நான் பாறையை போல் இருக்கிறேன் அப்படின்னார். இல்லை, நீ அலையாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது சிஷ்யனுக்கு குழம்பிட்டான், பாறையா இருக்கணும்னு சொன்னீங்க, எதுக்கு ஐயா அலையா இருக்கணும்னு சொல்றீங்க? அது அசையலைங்கிறதுக்காக அலை தன்னுடைய முயற்சியை விடுறதே இல்லை, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. எனவே நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த முயற்சியை நீ விட்டுவிடவும் கூடாது, அல்லது உன்னை ஒருத்தர் துன்புறுத்துக் கொண்டுகிறார் என்பதற்காக உன்னுடைய நல்ல கொள்கையை மாற்றிக்கொள்ளவும் கூடாது. காலத்துக்கு ஏற்றவாறு நீ பாறையாக அல்லது அலையாக மாறிக்கொள் என்று சொல்வார்கள். அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ளுகின்ற தன்மை உலகத்தில் பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் குழந்தை பேறு என்கின்ற மிகப்பெரிய ஒரு செல்வத்தை பெண்களுக்கு வச்சான். ஆண்களுக்கு இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கடுப்பாயிருவாங்க. 3 மாசத்திலே கடுப்பாயிடும். எதை சாப்பிட்டாலும் உள்ள போனதெல்லாம் வெளியில வந்துட்டு இருந்தா அவனுக்கு கோபம் வருமா வராதான், எதை சாப்பிட்டாலும். ஆனா அவங்க எதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஒரு பேனாவை நம்ம வச்சுக்க முடியல, பெற்ற குழந்தைய கையில கொஞ்ச நேரம் வச்சுக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் பாருங்க, அந்த மடலையர் பள்ளியில இன்றும் 5ஆம் வகுப்பு வரை பெண் ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்படுகிறாங்க. ஏன்னா அந்த பொறுமை, கருணை, அந்த இரக்கம், தாய்மை குணம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இதே ஒரு ஆசிரியர் ஆண் ஆசிரியர் அங்க நியமிச்சோம்னா என்ன ஆகும்? குழந்தை 2 நாள்ல வீட்டுக்கு வந்துடும், பெரிய மீசையோட போய் என்ன படிச்சியா அப்படின்னா அந்த குழந்தை விரண்டு அழ ஆரம்பிச்சதுன்னு தூக்கத்தெல்லாம் எந்திரிச்சு அழுவும். நீங்க அந்த ஆசிரியர்கள்ட்ட பாருங்க, அந்த மடலை பள்ளி ஆசிரியர்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா நமக்கு கவலையெல்லாம் மறந்து போயிடும். அவங்களே குழந்தை மாதிரி பேசுவாங்க, நான் போனேன்னா அச்சுச்சோ அப்படின்வாங்க. நமக்கு யாருக்கிட்ட பேசுறோம், குழந்தைகிட்ட பேசுறோமா இல்ல ஆசிரியர்கிட்ட பேசுறோமான ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா விவேகானந்தர் சொல்லுவார், இந்த உயிர் எதை அதிகமாக சிந்திக்கிறதோ, எதனோடு அதிகமாக பழகுகிறதோ அதுவாகவே மாறிவிடுகிறது. குழந்தையோடு பழகி 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 அவர்களே குழந்தையாக மாறிவிடுகிறார்கள். அந்த தன்மை, இதற்கு பேர் தன் வயப்படுத்துகின்ற தன்மை, இன்னொன்று அதன் வயமாக மாறுகின்ற தன்மைன்னு ஒரு தன்மை உண்டு, அது பெண்களுக்கு தான் உண்டு. அப்ப இயற்கை சார்ந்து அன்புக்கு மட்டும்தான் பெண்களா, ஆற்றலுக்கு இல்லையா? பாரதி சொல்றான், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பு இல்லை காண் என்று கும்மியடி. ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் இழைத்தவள் அல்ல அப்படிங்கிறதுக்காக பெருக்க கூடாது. பாரதி சொன்ன இழைப்பு என்பது அறிவில் இழைத்தவர்கள் அல்ல, அவங்க மட்டும்தான் பருமன் ஆவாங்களா, நாங்களும் பருமன் ஆகிறோம் பாருங்க அப்படின்னு போட்டி போட்டு பருமன் ஆக கூடாது, அதை சொல்லல பாரதி. அறிவில் ரொம்ப தெளிவா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை வைக்கிறான், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இழைப்பு இல்லை காண் என்று கும்மியடி. இன்னைக்கு தவறுதலில் அல்லது தவறு செய்வதில் ஆணுக்கு நிகராக பெண் இருக்கிறாள் என்பதில் பெருமை அல்ல. திருவிக்கா ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார், பெண்ணின் பெருமை. வள்ளுவன் எங்கேயாச்சும் ஆணின் பெருந்தக்க யாவுளன்னு கேள்வி கேட்டிருக்காரா? கிடையவே கிடையாது. பெண்ணின் பெருந்தக்க யாவுள, கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பெண்ணிய வாதிகள் வந்து இது பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நுணுக்கமான ஒரு செய்தியை நீங்க மறந்துடக்கூடாது. அச்சம் என்று சொன்னால் வள்ளுவரிடத்தில் அதற்கு பதில் நம்ம கேட்கணும், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். ஒரு ஆண் ஒரு செலவை செய்யும் பொழுது பெண் தடுக்கிறார். ஏன் தடுக்கிறார்? இதுல நீங்க அகலக்கால் வைக்கிறீங்க, இதனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், அந்த பெண் தடுக்கிறார். அதற்கு பேர் வர அச்சம். பொருளாதாரத்தில் நம்முடைய குடும்பம் சரிந்து விடக் கூடாது என்று அந்த பெண் தடுக்கிறா பாருங்க, அந்த நேரத்தில் வருகின்ற அச்சத்தை தான் அங்கே சொன்னாங்க. பெண்களுக்கு இயல்பாக அந்த அச்ச உணர்வு உண்டு. என்ன அப்படின்னா போர்காஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிர்காலத்தை பற்றி தியானிக்கின்ற சிந்திக்கின்ற தன்மை அவர்களுக்கு அதிகம் உண்டு. உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறேன், இந்த மேடைக்காக அல்ல, எதிர்காலத்தை பத்தியே தான் சிந்திப்பாங்க, நிகழ்பழ காலத்தை பத்தி கவலையே பட மாட்டாங்க. உண்மையை விளையாட்டுக்கு சொல்லல, அவ்வளவு அந்த போர்காஸ்ட் பண்றது அவங்களுக்கு தெரியும். அப்பயே நான் சொன்னேன் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை குத்தி காட்டுவாங்க, மறந்துடக்கூடாது. அந்த உணர்வுக்கு பேர் அச்சம். மடம் என்றால் என்ன தெரியுமா? தோல்வியை
தன்னுடைய அன்பு செலுத்துகின்றவர்கள் மாட்டு ஒப்பு கொள்ளும் பொழுது ஒரு வெட்கப்படுகிற தன்மை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் மடமைன்னு பேரு. குழந்தைகிட்ட நாலு நாளும் எத்தனை அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது நம்மள்கிட்ட, ஏழுன்னு சொல்லுவோம், தெரியவே இல்லை உனக்கு, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நாலு நாளும் எட்டுன்னு சொல்லும்போது ஐயோ எனக்கு தெரியாம போச்சேன்னு ஒரு போலியான வெட்கப்படுறோம் பாருங்க. இது ஆண்ட பார்க்க முடியாது, ஒரு பெண்ணிடத்தில் பார்க்க முடியும். அதுக்கு பேர் மடம்னு பேர். மடமைன்னா முட்டாள்தனம்னு நம்ம பொருள் எடுத்துக்க கூடாது. மடமை என்பது தன்னுடைய தன்னை சார்ந்த அன்புடையவர்கள் மாட்டு ஏற்படுகின்ற ஒரு போலியான வெட்கப்படுகின்ற நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் மடமைன்னு பேரு. அச்சம் மடம். நாணம் என்பது என்னன்னா தீயவைகளை பார்த்து அருவருக்கின்ற தன்மை, இதற்கு பேர் தான் நாணம். நாணி கோணி ஆடி அசைஞ்சு நிக்கிறது அல்ல நாணம்ன்றது. ஒரு தேவையில்லாத காட்சியை அல்லது தேவையில்லாத சத்தத்தை அல்லது நம்முடைய மூக்கினால் நுகர முடியாத ஒரு மனத்தை அல்லது தன்னுடைய உடம்பில் படுகின்ற அந்த திரவ பொருளோ அல்லது திடப்பொருளோ அது அந்த பொருளினால் ஏற்படக்கூடிய அந்த தன்மைக்கு பேரு. இதை வந்து நம்ம கிராமத்துல ரொம்ப சொல்லுவாங்க அழகா, அசூயை என்று சொல்வார்கள். இதுதான் நாணம். பயிர்ப்பு என்பது என்ன தெரியுமா? அதுதாங்க சிக்ஸ்த் சென்ஸ்னு சொல்றது. இது நிறைய பேருக்கு புரியாது. பயிர்ப்புனா என்னன்னு யாரும் விளக்கம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்ன பாசி பருப்பா இல்ல ஏதாவது பயிரா? பயிர்ப்புனா என்ன அப்படின்னா பெண்ணுக்கு பக்கத்தில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்பதற்கு உடல் முழுவதும் கண்கள் இருக்கின்றன. தன்னுடைய மூளையினுடைய செயல்பாடு இல்லாமலேயே அனிச்சையாக தன்னுடைய உடைகளை ஒவ்வொரு நிமிஷமும் சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மான உணர்ச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பயிர்ப்புன்னு பேர். இது மூளை போய் செயல்பட்டு உன்னுடைய ஆடையை நீ சரி செய்து கொள் என்று கட்டளை இட்டதுக்கு அப்புறம் இந்த கை அந்த பெண்ணுக்கு சரி செய்வதற்காக போகாது. இயல்பாக ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தனியாக தூங்குகின்ற இடத்தில் கூட தன்னுடைய ஆடைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த நிலை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பயிர்ப்பு. அனிச்சை செயல்னு பேர். தன்னுடைய இச்சையாக அது நடைபெறாது, அனிச்சையாக அந்த உடம்பில் அந்த ரத்தத்தில் அது ஊறி இருக்கிறது. இப்படிப்பட்ட பெண்கள் சைவத்திற்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப அழகான ஒரு நிலையில் நம்ம பாரதிதாசன் ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த நாட்டில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்ன, திருவள்ளுவர் சொன்ன, பாரதியார் சொன்ன, அடுத்து பாரதிதாசன் சொல்லணும் இல்லையா? பெண் அடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண் அடிமை தீருதல் முயற்கொம்பாம். இந்த நாட்டில் பெண் அடிமை இருந்துச்சுன்னா இயல்பாகவே மண் அடிமையும் வந்துவிடும். அதாவது இந்த நாட்டை வேறு யாராவது அடிமைப்படுத்தி விடுவார்களே. நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் அடிமையா வச்சிருக்கும் பொழுது நம்மளை இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், எளிமையாக அடிமைப்படுத்தி விடுவான் என்று பாரதிதாசன் சொல்றார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற அற்புதமான கவிதை தொகுப்புல சொல்றார். அப்ப இந்த பெண் எப்படி வலி உள்ளவளாக இருக்கின்றார், அதனாலதான் இறைவனை சைவ சமயம் காட்டும் பொழுது ஆணாக காட்டல, தனித்து பெண்ணாகவும் காட்டவில்லை. எங்கள் இறைவன் அம்மையப்பராக இருக்கின்றான், அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கிறான், ஆணும் பெண்ணுமாக இருக்கிறான் என்ற நிலையில் தான் சைவம் இறைவனையே காட்டுகிறது. சிவலிங்க திருமேனி என்பதே ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற இறைவனுடைய திருமேனி உருவம். அதுல போய் நம்ம இதை ஆண்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு என்ன பண்றோம், ஒவ்வொரு கோவிலையும் அம்பாளுக்கு தனி சன்னதி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பிற்காலத்துல வந்தவர்களுடைய நிலை அது. ஆனால் ஆதி காலத்தில், இன்னும் சொல்ல போனால் ராஜராஜ சோழன் காலத்தில் வரையில் தஞ்சை பெருவுடையார் மட்டும்தான் பெரிய கோவில் இருந்தார், பெரிய நாயகி இல்ல. ஏன்னா அந்த பெருவுடையார் என்பது யார் என்று சொன்னால் அம்மையப்பர், அவ்வளவுதான். தனித்து பார்க்கல, அது ஆணினுடைய வடிவமாக பார்க்கல, இது ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய இறை வடிவம் என்று சிவலிங்க திருமேனியை அங்கே அவர்கள் பார்த்ததனுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம வந்து தாய் தெய்வ வழிபாடு என்றெல்லாம் தனியாக பிரித்து கொண்டு போயிட்டோம், சைவம் அதற்கு என்னைக்குமே இடம் கொடுக்கல. உண்டாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் வண்டார் குழல் அறிவையுடு பிரியா வகை பாகம் செல்வியை பாகம் கொண்டான் சேந்தனை மகனாக் கொண்டார் கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர்தன்னுள்ளார் எல்லியை விளங்க நின்றார் இளங்குமே தெளியனாரே என்று திருநாவுக்கரசர் பாடுகிறார். இன்னொரு பாட்டில் பாருங்க, முருகப்பெருமானை சொல்லி அந்த முருகப்பெருமானை பெற்றவள் இந்த தேவியானவள், அந்த தேவியை ஒரு பாகமாக உடைய சிவபெருமான். சிவபெருமானுக்கு அடையாளம் எப்படி சொல்லப்படுகிறது, அவர் சடை வைத்திருக்கிறார், கங்கை வைத்திருக்கிறார், பிறை சந்திரன் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற நிலையிலிருந்து மாறி ரொம்ப அழகா சொல்றார். நம் கடம்பன் யார் தெரியுமா அவரு? சிவபெருமான் கூட கொஞ்சம் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆனா முருகப்பெருமான் விநாயக பெருமான் நினைச்ச மாத்திரத்துல நம்ம முன்னாடி வந்து நிற்பாங்களாம். அதனால சொல்லும் பொழுது ஒரு உரிமையோட நம் கடம்பனை பெற்றவள், முருகனை சொல்லி சிவபெருமானுக்கு அறிமுகம்.
ஒரு கட்டம் வரையும் யாருடைய மகன் என்று சொல்வதில் பெருமை இருக்கும். ஆனால் அந்த கட்டத்தை தாண்டி அந்த மகன் இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல்லுன்னு ஒரு சாதனையை படைக்கும் பொழுது இவனுடைய அல்லது இவளுடைய பெற்றோர் இவர்கள் என்று சொல்வதில் தான் பெற்றோருக்கு பெருமை. தன்னுடைய மகன் என்று சொல்வதை காட்டில் இவனுடைய தந்தை அல்லது இந்த மகளுடைய தந்தை நான் என்று சொல்வதில் தான் அவர்களுக்கு பெருமை அதிகம். அந்த மாதிரி நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். சிவபெருமான் பேரே சொல்லல அந்த இடத்துல. நம்முடைய கடம்பனை பெற்றவள் இருக்கிறாள் இல்லையா, அவளை ஒரு பாகமாக வைத்தவன். அவன் எங்க இருக்கிறான், தென் கடம்பை திருக்கர கோயிலால் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசருடைய தேவாரம். அப்ப எப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது கூட இறைவனை அந்த பெண் வடிவத்தோடு அறிமுகப்படுத்துகின்ற நிலையை நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சைவ சமயத்துல மகளிர் எந்த அளவிற்கு ஆற்றி இருக்கிறார்கள். முதல்ல திருநாவுக்கரசர் என்கின்ற அற்புதமான ஒரு வடிவம். சிவஞான முனிவர் சொல்லுவார், இடையரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவவேட பொலிவழகும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதம் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வோம். இப்படிப்பட்ட வடிவத்திற்கு யார் காரணம் தெரியுமா? திருநாவுக்கரசர் அல்ல, திலகவதியார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமாட்டி தான் திருநாவுக்கரசர் இந்த உலகத்திற்கு திருநாவுக்கரசராக அறிமுகப்படுத்தியது. இல்லைன்னா அவர் வேற்று சமயத்திற்கு போய் அவர் பொலிவிழந்து போயிருக்கலாம், அல்லது திருநாவுக்கரசரை பற்றி நமக்கு எந்த விதமான வரலாற்று உண்மைகளும் தெரியாமல் மறைந்து போயிருக்கலாம். திலகவதியார் தினம் தினம் தியானிக்கிறார்கள், என்னுடைய தம்பியார் உளராக வேண்டும். பாருங்க, அந்த காலத்துல நிச்சயிக்கப்பட்டாவே திருமணம் முடிஞ்சதா அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வெற்றி பெறுவாள் என்பதற்கு திலகவதியாருடைய வரலாறு ஒரு சான்று. திலகவதியாருக்கு நிச்சயிக்கிறார்கள், அப்பொழுது போர் வருகிறது. அந்த நிச்சயிக்கப்பட்ட மணமகன் ஒரு போர்படை தளபதி, போருக்காக செல்ற இடத்தில் வீர மரணம் அடைந்து விடுகிறார், திருமணம் நடைபெறவில்லை. எனவே அந்த காலத்து வழக்குப்படி திலகவதியார் திருமணம் ஆகாமலேயே கைமை நோன்பு நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். தன்னுடைய மகளினுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்று தாய் தந்தையரும் இறந்து போய்விடுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அடுத்தடுத்த கட்டங்களில் சோதனை பாருங்க. நிச்சயிக்கப்பட்ட மணமகன் இறந்து போகிறார், தாய் தந்தையர் மரித்து போகிறார்கள். அந்த சூழ்நிலையில் தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது ஒரு சிறிய தம்பி அவளுடைய காலை கட்டி கொண்டு அழுகிறான். அப்பா அம்மாவும் இல்லை, எனக்கு யாரு துணை அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சேக்கடார் சொல்றார், தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த தயா, தம்பிக்காக இனிமேல் நம் உயிர் வாழ்வோம் என்று அந்த உயிரை அவர்கள் தாங்கினார்கள் என்று அற்புதமாக சேக்கடார் படம் பிடித்து காட்டுகிறார். அந்த திலகவதியாரை மறந்து போகக்கூடாது. திருநாவுக்கரசரை நினைவு வரும் பொழுது திலகவதியார் நினைவு நமக்கு வரணும். அவர்கள் திருமணம் அமைத்து சரியை நெறிய முத முதல்ல செய்தவங்க அவங்க தான். இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து தீட்சை எடுத்துக்கலாம், தீட்சை கொடுக்கலாமான்னு ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. ஏன்னா பொதுவாகவே ஆணாதிக்க சமுதாயத்தில் இது ரொம்ப அதிகம். ஒரு காலகட்டம் வரையும் பெண்கள் தீட்சையே வாங்கிக்க கூடாது, அப்புறம் ஒரு வயது நிர்ணயம் பண்ணாங்க, இத்தனை வயசுக்கு மேல வாங்கிக்கலாம் அப்படின்னு. இப்படி எல்லாம் இன்னைக்கு எவ்வளவோ தடுத்து தடுத்து பார்த்து இன்னைக்கு பெண்கள் வந்து தீட்சை வாங்குறது யாராலையும் தடுக்க முடியல. அடுத்து இப்ப என்ன சொல்றாங்க, தீட்சை வாங்கின பெண்கள் தீட்சை கொடுக்கலாமா? இப்போ ஒரு சர்ச்சை சோழ நாட்டில் நடந்துட்டு இருக்கு, பெண்கள் தீட்சை கொடுக்கலாமான்னு. முதல் முதல்ல பெண்கள் தான் தீட்சை கொடுக்க வேண்டும், பெண் தான் தீட்சை கொடுக்கணும்ன்றதுக்கு முதல் முதல் உதாரணம் யாருன்னா திலகவதியார். திருநாவுக்கரசுக்கு தீட்சை கொடுத்தது திலகவதியார். சான்று பார்க்கணும்னா பெரிய புராணத்துல போய் பாருங்க என்ன தீட்சை கொடுத்தாங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி சிவாய நம என்ற அந்த சூக்கும பஞ்சாட்சரத்தை ஓதி திலகவதியார் திருநீரு நெற்றியில இட்ட உடனே பெருவாழ்வு கிடைத்ததென மகிழ்ந்தாராம் திருநாவுக்கரசர். தீட்சை கொடுத்தது யாரு? திலகவதியார். கொடுத்தது யாருக்கு? ஒரு ஆணுக்கு. எனவே தீட்சை பெண்கள் கொடுக்கலாம் இன்னிலேருந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திலகவதியார் தான் நமக்கு உதாரணம். எப்பேற்பட்ட ஒரு விஷயம், அந்த சமயத்திலிருந்து சைவத்திற்கு திருநாவுக்கரசரை மீட்டு இந்த சைவ உலகத்திற்கு தந்த பெருமை திலகவதியார். அடுத்தது இன்னைக்கு நம்ம தேவாரம் பாடுறோமே, நல்ல தாளம் போட்டு பிரமாதமா பாடுறோமே, அந்த முதல் பண் நட்டபாடை. அந்த பண் என்ன பண்? நட்டபாடை பண் இல்லையா? தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம்
கவர்கள் வந் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன் ரே. இந்த பண் ஞான சம்பந்தர் பாடியதுன்னு நம்ம பேசுவோம், அப்படித்தானே? திருஞான சம்பந்தர் முதல் முதலாக பாடிய பண் நட்டபாடை பண். ஆனா திருஞான சம்பந்தருக்கு நட்டபாடை தான் பாடம்னு சொல்லி கொடுத்தது யார்? மூணு வயசுல பாடினார் இல்லையா? ஞான சம்பந்தர் பாடியது மூணு வயசுல, சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா திருநிலை நாயகி. யாரு? அம்பாள். சிவபெருமான் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தோணிபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு சீர்காழின்னு ஒரு பேர் உண்டு, 12 பேர் உண்டு அந்த ஊர்ல. அந்த கதை ரொம்ப நான் விளைவா சொல்லல. ஞானசம்பந்தர் குளக்கரையில அப்பாவை காணாம அழுது கொண்டிருக்கிறார். அப்பா தவத்தை செய்து கொண்டிருக்கிறார் தண்ணீரில் மூழ்கி. அப்ப சிவபெருமான் என்ன சொன்னார்? குழந்தை அழுவது பால் கொடு, இதானே சொன்னாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும்? குழந்தையை அணைத்து பால் கொடுத்துருக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஒரு வயசு குழந்தைக்குன்னா பால் மட்டும் போதும், இல்ல 2 வயசு குழந்தைக்குன்னா பால் மட்டும் போதும், ஆனா இது 3 வயசு குழந்தை திட ஆகாரத்தோடு பால் கொடுக்கணும்னு பாலை எடுத்து பொற்கிண்ணத்துல வச்சு அதுல 2 திட ஆகாரத்தை கலந்துருக்கிறாங்க. பாத்துங்க, இது யாருக்கா தெரியுமா? டைரக்டா பால் கொடுக்கலையா, இதை சேர்க்கிழார் பதிவு செய்யற அந்த பாலை எடுத்து. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, இன்னும் நீ பால் கொடுக்கலையான்னு சிவபெருமான் திரும்பி பாக்குறார். அந்த அம்மா அந்த பக்கம் திரும்பி பால்ல ஏதோ கலந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? உவமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். வெறும் பால் கொடுத்திருந்தா ஞானம் கிடைச்சிருக்காது. ஆனால் இது என்ன ஞானம்? சிவ ஞானத்தை குடைத்து திட ஆகாரமா குழந்தைக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு 3 வயசு குழந்தைக்கு திட ஆகாரத்தை ஆரம்பிச்சிடணும்னு. சரி, இப்ப அந்த திருநிலை நாயகிக்கு நட்டபாடை பண்ணு எப்படி தெரியும்? இது கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நட்டபாடை பண் பாடினார். யாரு? ஞான சம்பந்தர். அப்ப அந்த அம்மாக்கு யாரு சொல்லி கொடுத்தாருன்னா, அந்த அம்மாக்கு சொல்லி கொடுத்தவங்க யாருன்னா, அவங்களும் ஒரு பெண்மணியார். அவங்க பேர் காரைக்கால் அம்மையார். 6ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் தோன்றுகிறார். புனிதவதி என்றவங்களுடைய பேரு. அவங்க தான் முதல் முதலா இந்த நட்டபாடை பண்ணில் மூத்த திருப்பதிகம் பாடி பண்மரபு பதிக மரபுன்னு 2 தீம் இந்த சமுதாயத்தில் தோற்றுவிக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த காலம் இருண்ட காலம் சைவத்திற்கு. அவர்கள் பாடிதான் வெளிச்சம் மிக்க ஒளிமிக்க காலமாக சைவத்தை மாற்றுகிறார்கள். அந்த மூத்த திருப்பதிகம் பாடுகிறார்கள் யாரு? காரைக்கால் அம்மையார். அதனாலதான் சிவபெருமானுக்கு தாயும் இலி தந்தை இலி, தான் தனியன் இல்லையா? சிவபெருமன் யாரு? தாயும் கிடையாது அவருக்கு, தந்தையும் கிடையாது. ஏன்னா அவரு தான் உலகுக்கே அம்மையப்பர். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர்னு சொன்னா அவருக்கு யாரு தாய் தந்தை இருக்க முடியும்? ஆனா சிவபெருமானுக்கு அம்மா உண்டு. காரைக்கால் அம்மையார் கைலாயத்திற்கு யாத்திரை மேற்கொள்கிறார்கள் பேய் வடிவம் தாங்கி. இந்த பேய் வடிவம்னா நிறைய பேர் குழப்பம் எடுத்துக்க கூடாது. பேய்னா நாம நினைக்கிற மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற அந்த ஆவி போல இருக்கு நினைச்சுக்க கூடாது. காரைக்கால் அம்மையார் உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த உடம்போடு இருக்கும் பொழுது பேய் வடிவம் தாங்கினார்கள். என்ன பொருள்? பெண்களுக்கு இயல்பாக இருக்கின்ற அலங்கார நாட்டம் அவர்களுக்கு இல்லை. இப்ப பெண்கள் வந்து வெளியில கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லணும். நம்ம 5 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னா, 1 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னா தான் சரியா 5 மணிக்கு கிளம்ப முடியும் இல்லையா? இதுல ஒண்ணும் இல்ல, அலங்காரம்ங்கிறது அடிப்படை. அந்த அலங்காரம் கூட தனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார்கள். இதற்கு விளக்கம் ரொம்ப அழகா சொல்றாங்க. இறைவனை அலங்காரம் செய்தா நமக்கு மகிழ்ச்சி வரும், நம்மள அலங்காரம் செஞ்சோம்னா நமக்கு துன்பம் தான் வரும். அலங்காரம் செஞ்சு சீப்ப கையில பார்க்கும்போது துன்பம் வருதா இல்லையா? தலைய சீவி சீவி பார்த்து போச்சே போச்சே தோணுதா இல்லையா? இல்லையா? அப்ப நம்மள அலங்காரம் பண்ணா நமக்கு துன்பம். என்னது, நல்லா தானே இருந்துச்சு, கண்ணுக்கு கீழே லைட்டா பிளாக்கா என்னவோ தெரியுது. அப்பதான் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு அம்பாசிடர் காருக்கு பண்ற மாதிரி எல்லாம் என்ன பண்றோம்? குழைச்சி அவங்க ஊமையெல்லாம் கலைஞானம் உணர்வுரிய மெய்ஞானத்தை குழைச்ச மாதிரி நம்ம என்னென்னத்தையோ போட்டு குழைச்சி பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அந்த கருவளையும் செவ்வளையும் புள்ளி தேமல் இப்படிலாம் சொல்றதெல்லாம் நம்ம காப்பாத்தி கொண்டு வர முடியும் வெளியில இல்லையா? அப்ப இத குருஞான சம்பந்தர் சொல்றார்,
உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். உன்னை சிங்காரிச்சு உனது அழகு பார்த்தா எனக்கு கவலை இல்லை, ஆனா என்னை சிங்காரித்து சிங்காரித்து இவ்வளவு நாள் இடர்பட்டேனேன்னு சொல்ற அது மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, காரைக்கால் அம்மையார் தன்னை சிங்காரிப்பதை நிறுத்தி கொண்டார்கள். இந்த வடிவத்துக்கு பேர் பேய் வடிவம். அப்ப காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு வராங்க. அப்ப பார்வதி கேக்குறாங்க, யாருங்க அவங்க அப்படின்னு? உன்னுடைய மாமியாருன்ற சிவபெருமானுக்கு அம்மானா அப்ப பார்வதிக்கு என்ன வேணும்? அப்பதானே இந்த அம்மா மரியாதை கொடுக்கும், பயப்படும். சிவபெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சி, ரைட், நம்ம அம்மா வந்தாச்சு, இனிமேல் நமக்கு கவலை இல்லை இல்லையா, நம்ம பாட்டு ஐந்தொழில பிரமாதமா செஞ்சிட்டு இருக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் நம்ம கோத்து விட்டுறலான்ட்டு அவர் என்ன பண்ணாரு, நம்மை என்னைன்னு சொல்லல, கவனிக்கணும், என்னை பேணும் அம்மைகான்னு சொல்லியிருந்தா அவருக்கு மட்டும் தாய், அவர் சொன்னார் நம்மை பேணும் அம்மைகான், என்ன மாதிரி இருக்கிற உன்னையும் இந்த உலகத்தையும் பேணி பாதுகாக்க கூடிய அம்மை வருகிறாள் என்று சொன்ன அற்புதமான பெண் குலத்திற்கு நீங்கள் எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கணும் பாருங்க. எங்களுக்கு எல்லாம் அது கிடைச்சதா? கிடைச்சது. என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, இல்லையா? அப்ப இந்த பெண் குலம் என்பது எவ்வளவு பாருங்க, காரைக்கால் அம்மையார் வரலாறு, ஒரு பெண் எப்படி குடும்பம் நடத்தணும்னு காரைக்கால் அம்மையுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. கதைக்கு நான் போல, பரமதத்தன் ரெண்டு மாம்பழத்தை கொடுத்து அனுப்புறார். உங்களை எல்லாருக்கும் கதை நல்லா தெரியுங்கிறதுனால நான் எளிமையா சொல்லிடுறேன். ரெண்டு மாம்பழம் கொடுத்து அனுப்புறார், மதிய உணவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி புனிதவதியார் அந்த ரெண்டு மாம்பழத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு சிவனடியார் வருகிறார். அப்ப சிவனடியாருக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டாங்க, சரியா? கதை முடிஞ்சு போச்சு. பரமதத்தன் வரார் மதிய உணவுக்கு. அப்ப மீதம் இருக்கிற ஒரு மாம்பழத்தை பரமதத்தனுக்கு படைச்சிட்டாங்க. அப்ப பரமதத்தன் அந்த மாம்பழத்தை உண்டுட்டு ரொம்ப நல்லா சுவையா இருக்கு, இன்னொரு மாம்பழம் கொடுத்தேனே அப்படின்னு கேக்குற. இதுல ஒரு ஆண் எப்படி இருக்க கூடாது என்பதற்கு பரமதத்தன் உதாரணம். ரெண்டு மாம்பழத்துல இன்னொரு மாம்பழம் தன்னுடைய மனைவிக்கு உரியதுன்னு நினைக்கல, இன்னொரு மாம்பழம் எங்கன்னு கேக்குறாரு. அப்ப இந்த அம்மா என்ன சொல்லி இருக்கணும், நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், இருந்தாவே இல்லங்க அதெல்லாம் ஆயிடுச்சு, இருந்தாவே அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா, அதனாலதான் இல்லாள்னு பேரு. வீட்டுல பருப்பு இருக்கா, இல்ல, நெய் இருக்கா, இல்ல, அதனால அவங்களுக்கு என்ன பேரு, இல்லாள். எதை கேட்டாலும் இல்ல இல்லையா, பட்டு புடவை. ஏன் அதுக்கு பட்டு புடவைன்னு பேர் இருந்துச்சுன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண, துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளவு பட்டு பட்டு பட்டுன்னு வாங்குறது, அதான் அவங்க பட்டுன்னு வாங்கிடுவாங்க, ஆனா வாங்கி கொடுக்கறவங்க இவ்வளவு பட வேண்டி இருக்கிறதுனால அதுக்கு பேர் பட்டு அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி இவங்க காரைக்கால் அம்மையார் என்ன சொல்லி இருக்கணும், சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிருக்கணும், இல்ல மாம்பழம் இல்லங்கிற உண்மையை சொல்லணும். ஏன் உண்மையை சொல்லல, இந்த இடத்துல சொல்லணும் இல்ல, ஒரு கணவன் கேக்குறான் இன்னொரு பழம் எங்கன்னு, இல்லன்ற வார்த்தை ஏன் சொல்லல, நமக்கு புரியல, நம்மள இருந்தா இல்லன்றத சொல்லணும் இல்லையா, ஏன் சொல்லல அப்படின்னா, அந்த அம்மா வணிகர் குலத்தில் பிறந்தவர்கள். நல்ல அந்த வரலாற்றோட இதை வந்து சேக்கடார் சொல்லல, வணிகர் குலத்தில் பிறந்தவர். வணிகர் குலத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, அந்த பாரம்பரிய பண்பாடு உண்டு. இப்ப ஒரு கடைக்கு போறோம், அந்த கடையில போய் ஒரு பொருள் கேட்கிறோம், துவரம்பருப்பு இருக்கான்னு கேட்கிறோம். அப்பன்னு பார்த்தா அந்த கடையில துவரம்பருப்பு இல்ல, ஆனால் ஒரு நல்ல வணிகன் இல்லைன்றதை சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவான் தெரியுமா, கள்ளப்பருப்பு இருக்குங்கன்னு சொல்லுவான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், துவரம்பருப்பு கடையில இல்லன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப தன்னிடம் இருப்பதை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு வணிகர்களுக்கு உண்டு. அந்த குலத்தில் பிறந்த காரணத்தினால் காரைக்கால் அம்மையாரோட அந்த குடும்ப ஒழுக்கம் பாருங்க, இல்லன்னு நம்ம வாயில வரல. அப்ப இருக்கு இருக்கு இருக்குன்னு நினைக்க நினைக்க நமக்கு செல்வம் வளரும், இல்ல இல்லன்னு சொன்னீங்கன்னா அது பலிச்சு போடும், இல்லாமலே போயிடும். அப்ப என்ன கேட்கிறோமோ அதற்கு இனமான பொருளை சொல்லுவது வணிகர்களுடைய வழக்கம். கள்ளப்பருப்பு இருக்கானா தோரம்பருப்பு இருக்குன்னு சொல்றது மாதிரி, அல்லது தோரம்பருப்பு இருக்கானா கள்ளப்பருப்பு இருக்குன்னு சொல்றது மாதிரி, அதற்கு இனமா தான் சொல்லணும். கள்ளப்பருப்பு இல்லை அப்படின்னா தோரம்பருப்பு இருக்குன்னு சொல்லணுமே தவிர, கள்ளப்பருப்பு இருக்கானா சோப்பு இருக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது, இல்ல வெங்காயம் வாங்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதற்கு இனமானதை சொல்லணும். இது வணிகர்கள் குலத்திற்கு ஒரு இயல்பு. அதனால அந்த காரைக்கால் அம்மையை பாருங்க, இல்லைன்ற வார்த்தை அந்த அம்மாட்ட வரல. கடைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வந்துடுங்க, ஏன் சக்கரை இல்லையா அப்படின்னு, இல்ல கொஞ்சம் இல்லைன்னு சொல்லாம சக்கரை கொஞ்சம் இருந்தா நல்லது தானே, கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம் தானே அப்படின்னு நயமா சொல்ல பழக்கத்தை காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் தான் பன்மரபு பதிக மரபு. அதே மாதிரி பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் ரெண்டே ரெண்டு பேரை தான், நல்லா கவனிக்கணும், ரெண்டு பேரை தான்
பதிகத்துல பேரை சொல்லி பாடியிருக்கிறார். அது யாருன்னா, ஒண்ணு மங்கையர்கரசியார், இன்னொன்னு பூம்பாவை, ரெண்டு பேருமே பெண்கள். சோழ நாட்டுல பல தலங்களை வழிபாடு செய்து திருநாவுக்கரசரோடு தொண்டு செய்து கொண்டு வருகிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்பொழுது பாண்டி நாட்டிலிருந்து குலச்சிறையார் என்கின்ற ஒரு முதல் மந்திரி ஞானசம்பந்தரை வந்து சந்திக்கிறார். என்ன சந்திக்கிறார்? எங்களுடைய பாண்டிய அரசி மங்கையர்கரசியார் பாண்டி நாட்டில் வந்து சைவத்தை பரப்புவதற்காக தங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்றார். அப்ப பாண்டி நாட்டில் வேற சமயம் தடை தோங்கி இருக்கிறது, அரசனும் அந்த சமயத்தை சார்ந்தவனா இருக்கிறான். அப்ப ஞானசம்பந்தர் கிளம்புறார், குழந்தை இல்லையா, உடனே கிளம்பிடுச்சு. அப்ப திருநாவுக்கரசர் வயதில் மூத்தவர், அவர் சொல்றார், இன்னைக்கு நாளும் கோளும் நல்லா இல்ல, இன்னைக்கு வேண்டாம், தவிர்த்துருங்க, இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த சமணர்கள் அவ்வளவு கொடுமையானவர்கள் என அனுபவித்தவர், நீற்றறையில் தன்னை இட்டு கொடுமைப்படுத்தியவர்கள், யானை காலால் இடற செய்தவர்கள், கல்லோடு கட்டி கடலில் எரிந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள்ட்ட பெரியவரான எனக்கே இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்குன்னா, இது குழந்தை, இந்த குழந்தை எவ்வளவு துன்பப்படும்னு அந்த தாயன்போடு தடுக்கிறார் நாவுக்கரசர். அப்ப அவர் சொன்னார், இறைவனுக்கு தொண்டு சேர நமக்கு நாளும் கோளும் பிரச்சனை இல்லை, ஏன் அது நமக்கு ஏவலாளாக வரும். ரொம்ப அழகா ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை படிக்கிறவங்க நாள் கோள் பத்தி கவலையப்பட மாட்டாங்க, அதுல தெளிவா இருப்பாங்க. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் நாம் அன்பு செய்வோம், மட நெஞ்சே அரண் நாமம் கேளாய், நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. கோள்களால் வரும் துன்பத்தை நீக்கக்கூடியவன் கோளிலி பெருமான், எனவே நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். இன்னொரு பாடல் வேயூர் தொழிற்பங்கன் உங்களுக்கு தெரியும், ஆனா இந்த பாட்டு தெரியாது. திருக்கோளிலின்னு ஒரு ஊருக்கு பேர், இன்னைக்கு அது திருக்குவளைன்னு மாறி போச்சு. அந்த ஊர்ல திருக்கோளிலி பெருமானை நோக்கி நவக்கிரகமும் வணங்கிய நிலையில் வரிசையா இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் நவக்கிரகங்கள் ஒன்ன ஒண்ணு பார்க்காம தனித்தனியா நிக்கும், ஒவ்வொரு திசையை நோக்கி நிக்கும். ஆனால் திருவாரூருக்கு போனாலும் சரி, திருக்கோளிலிக்கு போனாலும் நவக்கிரகங்கள் சிவபெருமானை நோக்கி வணங்கிய நிலையில் இருக்கும். இந்த தலத்துக்கு போனோம்னா நவக்கிரகத்தினுடைய செயல் என்ன, பெருமான் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி சாலியாக இருக்கிறார் என்பது நமக்கு அங்கதான் புரியும். நம்ம தான் திருநள்ளாருக்கு போனா தர்பாரண்யேஸ்வரர் கும்பிடுறதே கிடையாது, சனீஸ்வரன் நிறுத்திக்கிறோம், சனீஸ்வரனே நமக்கு போதும்னு அங்கே நிறுத்திக்கிறோம். சனி பகவான் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக வந்த தலம் சனீஸ்வர தலமா போயிடுச்சு, என்ன பண்றது. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தலம், ஆனால் அது குரு பகவான் குருஸ்தலம் தான். இப்படியே ராகு ஸ்தலம், கேது தலம், புதன் தலம், திருவன்காடு எப்படிப்பட்ட ஞான தலம், மெய்கண்டார இந்த உலகத்திற்கு தந்த அந்த தலம் இன்னைக்கு மூட நம்பிக்கையால இருக்கு பாருங்க. மெய் கண்டார் என்கின்ற உண்மையை சொன்ன தலம் திருவன்காடு, இன்னைக்கு புதன் தலம்னு சொல்லி மூட நம்பிக்கையினுடைய முழு வடிவமும் மாறி போச்சே. அது திருவன்காட்டு ஈசன் ஸ்வேதவன பெருமான் இருக்கின்ற தலம் அல்லவா, மறந்துடக்கூடாது இதெல்லாம். அப்ப மங்கையர்கரசியார் கூப்பிடுறாங்க, அந்த மங்கையர்கரசியாருடைய அழைப்பு ஏற்று போறார், தொண்டர்களோடு போகிறார். அப்ப ஒரு கோபுரம் தெரிகிறது மதுரைக்கு முன்னாடி. அப்படி போறாங்க, மதுரைக்கு ஆலவாயின்னு பேரு, பெருமானுக்கு ஆலவாய் சொக்கன்னு பேரு. மதுரைக்கு போன பொழுது அப்ப கேக்குறார், இந்த மாதிரி இந்த கோபுரம் தெரியுதே அது என்னன்னு கேக்குறார் ஞானசம்பந்தர். என்ன சொல்லணும், இது ஆலவாய் சொக்கன் இருக்கிற கோபுரம், இது ஒரு சிவன் கோயில், இப்படித்தானே சொல்லணும், அல்லது மதுரையில் பழமையான கோவில் இதுதான், இப்படித்தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம அந்த கோவிலை கேட்ட தொண்டர்களுக்கு எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துறார், மங்கையர்கரசியார் வழிபடக்கூடிய அங்கையர் கண் அம்மை இருக்கிற கோயில். ரெண்டு பெண்ணு, முதல் வரியில மங்கையர்கரசியார், கடைசி வரியில அங்கையர் கண்ணின்னு சொன்னார். மங்கையர்கரசி வளவர் கோண் பாவை வரி வளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டி மாதேயேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கடல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளியேன் அங்கையர் கண்ணீ தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அப்படி மங்கையர்கரசியாரை சொல்லுகிறார். அவர்கள் பாருங்க,
சைவத்தை தன்னுடைய கணவனுக்கு முன்னாடி திருநீர் பூசினா அவனுடைய மனம் புண்படும். ஏன்னா அவன் மாற்று சமயத்தை சார்ந்து இருக்கிறான். பாருங்க அந்த பண்பாடை பார்க்கணும். அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, விபூதி எடுத்து சந்தனத்துல குழைச்சி தடவிக்கிட்டாங்களா. தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய சிவ வேடத்தினால் மனக்குறைவு ஏற்படுமோ என்று அஞ்சிய அந்த பெண் அவரை மாற்றிவிட்டு அவரையும் திருநீர் பூச வைத்து தான் திருநீர் பூசணும். இதைத்தான் சொன்ன, ஒரு பெண் நினைச்சா எத்தனை வருஷமானாலும் சாதிச்சிருவாங்க. மங்கையர்கரசியார் உதாரணம், மனசுக்குள்ளே வச்சிருக்காங்க பாருங்க. என்ன சந்தனத்துல குழைச்சி விபூதி போட வச்சல, போடுறேன் பாரு உனக்கு நானு, நீ எப்படி திருநீரை பூசுற பாரு, கவலைப்படாத. எனவே அந்த திருநீற்று பதிகம் பாடியே அவரை திருநீர் பூச வச்சாங்க பாருங்க. வேற பதிகம் பாடிருக்கலாம்ல, வேற பதிகம் பாடிருக்கலாம்ல, கூற்றா எனவாறு போல வேற ஒரு கொல்லி பண்ணல, வேற ஒரு பதிகம் பாடலாம்ல. ஆனால் தன்னை திருநீர் பூசாமல் செய்த தன்னுடைய கணவனை திருநீர் பூச வேண்டும் என்பதற்காக திருநீற்று பதிகத்தாலேயே அவனுடைய தீவினையை தீர்க்க வேண்டும் என்று திருஞான சம்பந்தனுடைய உள்ள குறிப்பு திருநீற்று பதிகம் மந்திரமாவது நிறுபாடுற. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய அந்த திருக்குறள் சொல்லுகிறதுக்கு உதாரணம் பெண்கள்னு பாருங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின், எண்ணியர் திண்ணியராக பெறின். எப்பொழுது நம்முடைய எண்ணம் வலிமையாக இருக்கிறதோ அந்த வலிமையான எண்ணம் எல்லாவற்றையும் நமக்கு சாதித்து கொடுக்கும் என்று திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளுக்கு இலக்கணம் மங்கையர்கரசியார். திருஞான சம்பந்தர் போறார், மங்கையர்கரசியாரிடத்தில் உரையாடுகிறார். அனல்வாதம் புனல்வாதம் பலவேறு விதமான அற்புதமான தமிழ் வாதங்களை செய்து சைவத்தை நிலைநாட்டி கூன் பாண்டியனின் இன்றசீர் நெடுமாறனாக மாற்றி பாண்டிய மண்ணில் சைவம் தழைக்க செய்தார். அதுல ஒரு செய்தி வருது சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல. திருஞான சம்பந்தர நினைச்சாவே அந்த அம்மாக்கு பால் ஊறுச்சா. அப்ப தன்னுடைய குழந்தை நினைச்சா தான் ஒரு தாய்க்கு பால் ஊறும். நினைச்சு பாருங்க அவங்களை எந்த அளவுக்கு சேக்கிழார் சொல்றாருன்னா, இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் அம்மையாக இருக்கின்ற சக்திக்கு நிகராக மங்கையர்கரசியார பார்க்கிறார் நம்முடைய சேக்கிழார். ஞான சம்பந்தர் யார் பெற்ற பிள்ளை, பகவதி அம்மையாருடைய பிள்ளை. ஆனால் ஞான சம்பந்தரை தன்னுடைய மனதில் நினைத்த உடனே அந்த அம்மாவுக்கு பால் சுரந்தது என்று சொல்லும் பொழுது அதுதான் ஆன்மநேயம். நமக்கு பழக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சவங்க மாட்டு வருகின்ற அன்பு. இன்னும் சொல்ல போனா நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் இவங்கள்ட்ட நம்ம காட்டுறதுக்கு பேரு அன்புன்னு பேரு. எந்தவித தொடர்பும் இல்லாதவர்கள் மாட்டு உருவாவதற்கு பேரு அருள்னு பேர். அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, தன்னோடு சம்பந்தப்பட்டவங்களோடு வர்றதுக்கு பேரு அன்பு, தன்னோடு சம்பந்தமே இல்லை தொடர்பிலே இல்லாதவங்களுக்கு மாட்டு வர்றது என்ன பேரு, அருள்னு பேரு. இந்த அன்பு முதிர 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 அது அருளாக ஊற்றெடுக்கும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், அருள் என்னும் அன்பு ஈன் குழவி, அருள் என்னும் அன்பு ஈன் குழவின்னு சொல்லுவார். அன்பு ஈன்ற குழவி அருள்னு சொல்லுவார். அப்படி மங்கையர்கரசியாருடைய வரலாறு, காரைக்கால் அம்மையார் வரலாறு, திலகவதியார் வரலாறு, அதுக்கப்புறம் பாருங்க சிறுத்தொண்ட நாயனாருடைய அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்தது அவருடைய மனைவி. 63 நாயன்மார்களும் பிரகாசிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்களை நாயன்மார்களாக உருவாக்கிய பெருமை அந்தந்த நாயன்மாருடைய இல்லத்து பெண்களுக்கு சாரும், மனைவிக்கு மட்டுமல்ல அந்த பெற்றெடுத்த தாய்க்கு. அதனாலதான் திருநாவுக்கரசர் பாடும் பொழுது எப்படி பாடுறார், அப்பன் நீ அம்மை நீ பாடிட்டு வரும்பொழுது அன்புடைய மாமனும் மாமியும் நீனு, மாமா மாமி கூட தாய் மாமன் இல்லையா. ஏன்னா ஞான சம்பந்தருக்கு தாய் மாமன் வளர்த்ததான் நமக்கு செய்தி இல்லை. ஆனா நாவுக்கரசருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஏன்னா அப்பா அம்மா அவருக்கு இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாய் மாமனும் மாமியும் வளர்த்துருக்குப்பாங்களோன்னு. ஏன்னா யாருமே மாமா மாமிய பாடவே இல்லை, நாவுக்கரசர் மட்டும்தான் பாடியிருக்கிறார். அதுவும் அன்புடைய மாமனும் மாமியும் நீனு இறைவனை பாடுறார். அப்ப தாய் மாமன் அவர்களை இருவருக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அடைக்கலம் கொடுத்து வளர்த்திருக்கிறார்கள். ஏன்னா அனுபவத்தில் இருக்கிறது தான் பாட்டுல வரும். அப்ப சேர்த்து பாடும் பொழுது அந்த பெண் எப்படி இன்னொரு குழந்தை அவளுக்கும் தன்னுடைய அந்த அருளை சுரக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அற்புதமான சான்று. அதே மாதிரி 63 நாயன்மார்கள் வரலாற்றுல இசைஞானியா யார், சுந்தரருடைய தாயார் இசைஞானி. அவங்க இல்லைன்னா ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைய அரசன் கேட்கிறான், வீதியில் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது, அவர் பேரு நம்பி ஆரூரன்னு பேரு. நம்பி ஆரூரன் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நாட்டு அரசன் வரான், நரசிங்க முனையறையன்னு பேரு. குழந்தை நல்லா இருக்கு, அவனுக்கு வாரிசு கிடையாது, அற்புதமா இருக்கு, இந்த குழந்தைய நான் அரண்மனையில வளர்க்கிறேன்னு சொல்றான். எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்தாங்க. இந்த குணம்
எப்படி வாய்த்தது? ஏன்னா தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தாய், ஏன்னா ஏழை வீட்டில் வளர்ந்த அந்த குழந்தை சாதாரணமாக வளரும், அதனால இது ராஜா வீட்டில் வளரட்டும், நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம் என்று தன்னுடைய குழந்தையை எடுத்து கொடுத்தாள் இசைஞானியார். அதனால அவங்க நாயன்மார்ல ஒருத்தராக இருக்கிறாங்க. இப்படி பகவதி அம்மையார், இசைஞானியார், சந்தன நங்கை, திருவெண்காட்டு நங்கை, சிறுத்தொண்டர் வரலாறுல சந்தன நங்கை, ரெண்டு மூணு பாட்டில் தான் அந்த அம்மாவுடைய செய்தி வரும். அவங்க யாருன்னா திருவெண்காட்டு நங்கைக்கு தோழி. அந்த தோழியை கூட பதிவு செய்திருப்பது நம்முடைய பெரிய புராணம். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வரலாறு இன்னைக்கு இருக்கிற காலச்சூழலோடு பொருத்தி பார்த்தா இது ஏதோ ஒரு மிகப்பெரிய அநீதி போல தோன்றும். சிறுத்தொண்ட நாயனாருக்கு இறைவன் ஏன் அப்படி ஒரு சோதனையை கொடுத்தான்றதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, அதற்கான விளக்கங்கள் நிறைய கொடுக்கணும். பிள்ளைக்கரியை சிவபெருமான் கேட்கலாமா அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சிறுத்தொண்டருக்கு அந்த சோதனையை கொடுத்தான்? திருநீலகண்டருக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறான், நந்தனாருக்கு ஒரு சோதனை வருகிறது, திருக்குறிப்பு தொண்டருக்கு ஒரு சோதனை வருகிறது, யாருக்குமே இல்லாத ஒரு கொடுமையான சோதனை சிறுத்தொண்ட நாயனாருக்கு. பிள்ளைக்கறி கேட்டது ஏன் அப்படின்னா, அவருடைய பூர்வாசிரமம் என்னவா இருந்துச்சுன்னா பரஞ்சோதியார்னு அவருக்கு பேர், சிறுத்தொண்டர்னு பேர் இல்ல, பரஞ்சோதி. அவர் யாருன்னா போர் தலைவர். போர்ல எத்தனை தாயினுடைய குழந்தைகளை அவர் வெட்டி சாய்ச்சிருப்பார், அந்த தாயெல்லாம் பதறி அவருக்கு எந்த அளவிற்கு அந்த மன வருத்தத்தை தெரிவித்திருப்பார், என் குழந்தையை கொன்னுட்டான். போர் என்று வந்துவிட்டால் யாருடைய பிள்ளைன்னு பார்க்க முடியாது. அப்ப எத்தனை பேரை அவர் வெட்டி சாய்த்திருப்பார் போர்ல. அதனால உனக்கு உன்னுடைய பிள்ளையை வெட்டும் பொழுது அந்த கஷ்டம் புரியும்னு சொல்லி பெருமான் அவருக்கு அந்த சோதனையை கொடுக்கிறார். அப்ப என்ன இந்த சந்தன நங்கையினுடைய வேலை அப்படின்னா, இவர் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டாரு. பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, உட்கார்ந்த உடனே கேட்கிறாரு, எங்க தலை? இவங்க தலையை தூக்கி போட்டுட்டாங்க, தலை எங்கன்னு கேட்கிறாரு. திருவெண்காட்டு நங்கையும் சிறுத்தொண்டரும் பதறி போறாங்க, ஐயோ அதை தூக்கி போட்டுட்டுமே, இப்ப எங்கேருந்து எடுத்துட்டு வர்றது, இவர் சாப்பிடாம போயிடுவார் போல இருக்குன்னு. அப்ப அந்த சந்தன நங்கையை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு கொண்டு வந்தாங்க. ஆகா, என்னுடைய தொண்டு இன்னைக்கு குறைவுபடாம நிகழ்ந்ததற்கு நீதாமா காரணம்னு சொல்லி அந்த சந்தன நங்கைக்கு அவர் நன்றி சொன்னார். ரெண்டு பாட்டுல வருவாங்க அந்த பெண்மணி கூட சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் இடம்பெறுகிறார். அப்புறம் பெருமான் குழந்தையை மீட்டுக் கொடுத்தார், சீராளனை மீட்டுக் கொடுத்தார் என்பது வரலாறு. சரி, இப்படி மங்கையர்க்கரசியாரை தொடர்ந்து சந்தன நங்கை, திருவெண்காட்டு நங்கை, இப்படி எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம சமகாலத்துல இருக்கக்கூடிய பிற்கால வரலாற்றுல வரக்கூடியவர்களை பார்ப்போம். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்து ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல வாழ்கிறார். சிறு வயதிலேயே திருநாவுக்கரசர் மாதிரி அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால அவர் வளர்ப்பதற்கு கண்டிப்பதற்கு ஆள் இல்லாம சுகபோகங்கள்ல திளைக்கிறார். அவருக்கு நோய் வந்து விடுகிறது, நல்லா தெரிஞ்சுக்கோ, மிக கொடுமையான நோய் வந்து விடுகிறது. பிறர் அருவருக்கத்தக்க அளவில் அந்த நோய் முற்றி விடுகிறது. ஆனால் அவருடைய காமம் அடங்கல, எந்த பெண்ணும் அவரை ஏறெடுத்து பார்க்கல, எல்லோரும் விரட்டி விடுகிறார்கள். கடைசியில வந்து வீட்டில் உட்கார்ந்து அழுகுறார், அந்த காமம் தாங்காமல் அழுகிறார். முருகப்பெருமானுடைய சோதனை இதுதான். இப்ப இவரை மடை மாற்றம் செஞ்சாங்க, வினையை கழிச்சிட்டார், நோய் வந்து துன்பப்பட்டு வினையை கழிச்சிட்டார். இப்ப இவர் அருணகிரிநாதராக ஒரு மிகப்பெரிய ஞானியா மாற்றுவதற்கு இவர்கிட்ட நம்ம வந்து அறிவுரை சொல்லிட்டு இருந்தா நடக்காது. என்ன சொன்னா இவர் ஞானியா மாறுவார், அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறார். அப்ப அவங்க அக்காட்ட அழுகுறாரு, என்னால தாங்க முடியலன்னு. அப்ப அவங்க அக்கா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நானும் பிறப்பால் பெண் தான், ஒரே வார்த்தை தான், நானும் பெண் தான்ப்பா, உனக்கு தாங்க முடியல என்று சொன்னால் நானும் பெண் தான் ஒரு வார்த்தை, அவங்க வேற எதையும் சொல்லல. தன்னை தாயாக தந்தையாக தமக்கையாக இருந்து வளர்த்த அக்கா வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையா, நம்ம எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம்னு தற்கொலை பண்ண முடிவு பண்ற அந்த ஒரு வார்த்தை தான் அருணகிரிநாதரை ஞானி ஆக்கிறது. அப்ப அருணகிரிநாதருடைய தமக்கை பேர் கூட நமக்கு தெரியல. அவங்க இல்லைன்னா திலகவதியார் இல்லைன்னா எப்படி திருநாவுக்கரசர் இல்லையோ, அதுபோல் அருணகிரிநாதருடைய அக்கா இல்லைன்னா அருணகிரிநாதர் இல்லை, அவர் அழிந்து போயிருப்பார், தெரியாமலே போயிருப்பார், மறைந்து போயிருப்பார். அப்ப முருகப்பெருமான் அதை சொல்ல வச்சார், யார் மூலமா? அதுதான் உபதேசம். உபதேசம் எப்படி வரும்? முருகப்பெருமான் சரவண பவன் சொல்லல, ஓ முருகான்னு சொல்லுன்னு சொல்லல, நான் என்ன செய்யணும்? சும்மா இருந்து இதான் மந்திரம், மகா மந்திரம். யாருக்கு? அருணகிரிநாதருக்கு. என்ன செய்யணும்? சும்மா இரு, ஒன்னும் செய்யாது, சும்மா இரு அப்படின்னு. சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலே. சும்மாயிருன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கு பொருள் இன்னைக்கு வரை எனக்கு தெரியலன்னு கடைசி பாட்டுல சொல்றாரு. மொதல் பாட்டுல சொன்னா பரவாயில்ல, கந்தரபதி நம்முடைய அருணகிரிநாதர் கடைசியா பாடின பாட்டு, அது வரையுமே ஏன் சும்மாயிருன்னு சொன்னாரு எனக்கு பொருள் புரியலையேங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, 16,000 திருப்புகள் பாடினவர் அருணகிரிநாதர். நமக்கு கிடைச்சது 600 சொச்சம் தான், 16,000 பாடல்கள் பாடி இருக்கிறார்.
அந்த அருணகிரிநாதர் சொன்னார், முருகன் சும்மா இருன்னு சொன்னார், என்னத்துக்கு சொன்னார்ன்னு தெரியலங்கிற கடைசி பாட்டு கந்தர் அனுபூதி. அப்படி அருணகிரிநாதரை உருவாக்கியவர் பெண். இந்த வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொன்னேன். இன்னும் சில பேர் நமக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மறைந்த அந்த பெண்மணிகள் எந்த அளவிற்கு நம்முடைய சமயத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் தொண்டு செய்தார்கள் சொல்லி நான் நிறைவு செய்வேன். அம்மணி அம்மாள்னு ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அம்மணி அம்மாள் இவங்க என்ன தொண்டு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து சேர்த்து ஒவ்வொருத்தரையும் போய் கேட்பாங்க, எனக்கு பொருள் கொடுங்க. எதுக்கு அப்படின்னா, திருவண்ணாமலையுடைய வடக்கு கோபுரம் கட்டப்படாமல் இருக்கு. மூன்று கோபுரம் ஒவ்வொரு அரசர்கள் கட்டிட்டாங்க, வடக்கு கோபுரம் மட்டும் மொட்டை கோபுரமா நின்னு போச்சு. என்ன காரணமோ தெரியல. அதையும் பூர்த்தி செய்துட்டோம்னா நான்கு திருவாயில்களிலும் கோபுரம் இருக்கும். எனவே அந்த வடக்கு கோபுரம் அமைப்பதற்கு பொருள் கொடுங்கன்னு கேட்டு ஒவ்வொருத்தர்ட்டையும் பொருள் வாங்கி அந்த வடக்கு கோபுரத்தை திருவண்ணாமலையில் கட்டிய பெருமை ஒரு பெண்மணியாரை சாரும் பாருங்க. ஒரு சாதாரண பெண், அவங்க அரசி அல்ல, அல்லது அரசருடைய மனைவி அல்ல, ஒரு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல, ஒரு சாதாரண நிலையில் பிறந்த அந்த பெண் ஒரு ராஜகோபுரம், வடக்கு ராஜகோபுரத்தை கட்டியவர்கள். அங்க வல்லாள மகாராஜா கோபுரம் இருக்கும், கிருஷ்ணதேவராயர் கட்டின கோபுரம் இருக்கும். இன்றும் வடக்கு கோபுரத்துக்கு பேரு அம்மணி அம்மாள் வடக்கு கோபுரம்னு பேர். வேற எந்த ஊர்லயும் கோபுரத்துக்கு பெண்ணோட பேர் வச்சது இல்ல. நீங்க திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா வடக்கு கோபுரத்துக்கு அம்மணி அம்மாள் கோபுரம்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அடுத்தது ஔவையார். மூன்று ஔவையார் இந்த சைவத்திற்கும் தமிழுக்கும் தொண்டு செய்தவர்கள். ஒருவர் சங்க காலத்தில் இருந்த அதியமானுடைய தோழியாக இருந்த ஔவையார். அவங்க தான் முத முதல்ல சிவபெருமான நமக்கு காட்டினவங்க. எப்படி காட்டினவங்க தெரியுமா? அதியமானுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைச்சது, அற்புதமான நெல்லிக்கனி. அவனுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய உள்ளம். அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டா இறப்பே கிடையாது, அவங்களுக்கு மூப்பு வராது. தான் சாப்பிட்டு பல ஆண்டு காலம் நாமளே நிரந்தரமா அரசனா இருந்துடலாம் அப்படி நினைக்கிறது தானே இயல்பு. ஆனா அவன் என்ன நினைச்சான், ஔவையாருக்கு கொடுத்தா அவங்க நீண்ட காலம் வாழ்ந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து இந்த தமிழ் நீண்ட காலம் இருக்குமே இந்த மண்ணில் அப்படின்னு சொல்லி, இது ஔவையார்ட்ட அவங்க சொல்லி கொடுக்கல, இது அதியமானுடைய உபயம் அப்படின்னு அதுல பேர்லாம் அடிச்சு கல்வெட்டுலாம் அடிச்சு கொடுக்கல. இல்ல இது ஒரு அற்புதமான கனி, யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்படி சில பேர் சொல்லுவாங்க, 1000 ரூபா கொடுத்துருக்கங்க நன்கொடையா கோவிலுக்கு, பிரசாதுக்கு 500 ரூபா நம்ம செலவு தெரியுமா, அது பேனர் வச்சிடறான் உபயம் வைக்கிறான் இல்லையா, அதெல்லாம் அபாயம்னு அர்த்தம். எப்ப தூக்கி உபயம்னு வைக்கிறியோ உனக்கு அபாயம் அர்த்தம். ஏன்? நல்வினை சேர்ந்து பிறப்பு உண்டு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்ப போர்ட தூக்கி நிறுத்துறியோ அப்பயே உனக்கு கன்ஃபார்ம் அடுத்த பிறவி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நல்வினையில் நல்ல பிறப்பு கண்டிப்பா வரும், தீவினையில் தீய பிறப்பு. அப்ப நீ நல்ல காரியம் செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு நீ எப்ப ஆணவத்தோட நீ வெளிப்படுத்துகிறாயோ அப்பொழுது உனக்கு பிறப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மேல வந்து உனக்கு எழுதிடுவாங்க, டேட் ஆஃப் பர்த் எழுதிடுவாரு. ரைட், இவன் முடிச்ச உடனே கலப்பி விடுவ மேலே ஏத்தாது, அப்படியே இறக்கி விட்டுரு அப்படின்னு பெருமான் என்ன பண்ணிடுவாரு. அவருக்கு வேலை என்ன தெரியுமா, சிவபெருமான் மிகப்பெரிய ஒரு கணக்காளர், நமக்கெல்லாம் கணக்கு வர மாட்டேங்குது. அவர் பாரு எங்க போய் எங்க டியூஷன் படிச்சாருன்னு தெரியல, எங்க 12th பாஸ் பண்ணாருன்னு தெரியல. மிகச்சிறந்த ஒரு கணித பேராசிரியர் யாருன்னா சிவபெருமான் தான். நான் சொல்லல, திருநாவுக்கரசர் சொல்றார், தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பர் ஈசனே. கணக்கு ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒரு அக்கௌண்ட் அவர் தொடங்கி இருக்கார். நாம காசு போடல, பேங்குக்கு போல, எதுவுமே நாம செய்யல, கையெழுத்தே போடல, நம்ம கையெழுத்து அவர் போட்டு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கொடுமையை நம்ம எங்க போய் சொல்றது? நல்ல சிவம் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு சிவபெருமான், கீழே எழுதிட்டே வர்றாரு 16ஆம் தேதி நல்வினை. ரைட்டு, அடுத்தது என்ன செய்ய போறோமோ அதை கணக்கு கீழே கரெக்டா வச்சுக்கிட்டே வர்றாரு, ஒவ்வொன்னு வச்சுக்கிட்டே வர்றாரு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னு. அப்ப கீழ்கணக்கு அவனுடைய பேருக்கு கீழே கணக்கு கரெக்டா வச்சிட்டு இருக்கிறாராம். நம்ம என்ன சொல்லிருக்கோம், யம தர்மராஜாட்ட சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் கணக்கு வச்சிட்டு இருக்கான். சிவபெருமான் அவனால நம்பல, சித்திரகுப்தனுக்கு சந்தேகம் தான், பெருமானே என்னுடைய கணக்கு சரியா இருக்கான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல, அதனால இவர் கை காப்பி ஒன்னு வச்சிருக்கிறார். சித்திரகுப்தன் ஏதாச்சும் ஒம்பு பண்ணிட்டான் என்ன பண்றதுன்னு தான் கைப்பட ஒன்னு எழுதி வச்சுக்கிட்டாரு, ரெண்டு, ஒன்னு திருவாசகம். ஏன்னா பிரளய காலத்துல எல்லாமே பெருமானுக்குள் அடங்கி போனதுக்கு அப்புறம் அவருக்கு துணை ஒண்ணு வேணும், திருவாசகத்தை எழுதிக்கிட்டார். அதையும் ஆள் போட்டு எழுதாம அவரே எழுதிக்கிட்டாருன்னா எழுத்து புரியலன்னா அவர் யார்கிட்ட போய் கேட்பாரு? ஒரு ஸ்டெனோ வச்சு எழுதிக்கலாம் இல்லையா? இன்னைக்கு ஒரு சாதாரண ஆபீசர் ஸ்டெனோ வச்சு எழுதிக்கிறாரு. ஆனா சிவபெருமான் கைப்பட நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வம் உள்ளாம்னு திருவாசகத்தை சொல்றோம். ஏன் எழுதிக்கிட்டாருன்னா அவர் எழுத்து அவருக்கு மட்டும்தான் புரியும், வேற ஏதாவது எழுதி பார்வதியில கூட கேட்க முடியாது. பார்வதியும் இறைவர் பாகத்து அடக்கம், அதனால அவரே எழுதி வச்சுக்கிட்டாருன்னு திருமுறை பெருமையை சொல்லுவோம். அப்படி எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று நம்முடைய
நாவுக்கரசர் சொல்றார், இப்படிப்பட்ட கணக்கு எழுதக்கூடியவராக சிவபெருமான் இருக்கிறார். ஔவையார்ல ஒரு ஔவையார் சொன்ன, யாரு? அதியம்மன் நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார். அவங்கதான் ரொம்ப அழகா சிவபெருமான நமக்கு காட்டினாங்க. என்னன்னா கொடுத்தாங்க இல்லையா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஔவையார்கிட்ட சொல்றான், அப்புறமா சொல்றான், இந்த நெல்லிக்கனி உங்களுக்கு மூப்பு தராது, இறப்பு நிகழாது, தமிழும் நீங்களும் வாழ்வீர்கள். சொன்னே ஔவையார் நெகிழ்ந்து போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நெல்லிக்கனியை கொடுத்த நீ விஷத்தை உண்டு இன்றைய வரை திடமாக இருக்கின்ற சிவபெருமானை போல் நீ வாழ வேண்டும்னு முத முதல்ல வாழ்த்தினாங்க. நீலமணி முடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே, ஔவையாருடைய புறநானூற்று பாடல். புறநானூற்றிலேயே சிவபெருமானனை அடையாளப்படுத்துகிறார். நீலகண்டனாக விஷத்தையே அருந்தி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிவபெருமான் போல எந்த துன்பம் வந்தாலும் உனக்கு ஒண்ணு நேராது என்று சிவபெருமானை சொல்லி வாழ்த்துகிறார் முதல் ஔவையார். அதுக்கப்புறம் மூதுரை, வெற்றி வேர்க்கை, கொன்றை வேந்தன், இந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா நல்லதெல்லாம் இருக்க கூடாது இல்லையா பாட புத்தகத்துல. பசங்க எல்லாம் நல்லவங்களாயிட்டாங்கன்னா அப்புறம் யார் ஓட்டு போடுறது? யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா இல்லையா? அதனால அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஒருத்த கவிதை எழுதுனா மழலைகளுக்கு நாவில் சொட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும் கவிதையை, மழலைகளுக்கு நாவில் சொட்டு, மக்களுக்கு விரலில் சொட்டு, இரண்டுமே போலியோ. கவிதை முடிஞ்சு போச்சு. அப்படி அந்த மூதுரை நல்ல நல்ல அழகான இலக்கியங்கள் எல்லாம் பாடினவங்க யாரு? இரண்டாவது ஔவையார். மூன்றாவது ஔவையார் சைவ சித்தாந்தத்தினுடைய அற்புதமான திரட்சியாக இருக்கக்கூடிய விநாயகர் அகவல் பாடிய ஔவையார். இவங்க யார் அப்படின்னா, அந்த காலத்திலே பாருங்க ஷார்ட்கட் கண்டுபிடிச்சவங்க உலகத்துல அவங்க தான். சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் கிளம்பிட்டாங்க கைலாயத்துக்கு, தானனை முன்படைத்தான்னு இவர் பாடி கிளம்பினார். கிளம்புன உடனே சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்ணாரு, நம்ம என்ன பாட்டு பாடுறது டக்குன்னு அவருக்கு யோசனை வரல, டக்குன்னு ஒரு பாட்டை பாடணும்ன்ற அவருக்கு யோசனை வரல. சுந்தரர் கிளம்பிட்டார், அவர் கூடவே போகணும், அணுக்க தொண்டரா போயாகணும். என்ன பண்ணார் தெரியுமா, டக்குன்னு தன்னுடைய குதிரை இருக்கு பாருங்க, அதோடைய காலத்துல சிவா என்ன பண்ணாரு, அது இதுக்கு முன்னாடி கிளம்பிடுச்சு. அவர் பாடிட்டு பின்னாடி பாக்குறாரு, சேரமான் பெருமாள் நாயனாரை காணும். அவரு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல முன்னாடி போயிட்டு இருக்கிறார். என்னடா இது, நம்ம தானே முன்படைத்தான் பாடி மெதுவா கிளம்பி, அந்த பாட்டு ஸ்லோவா இருக்கும். அடுத்தது இவரு சிவாய நம்ம சொல்லிட்டு இவரு போயிட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி போய் இவங்களை ரிசீவ் பண்ணணும். என்ன பண்றதுன்னு விநாயகரை கூப்பிட்டு, உனக்கு நான் அகவல் பாடினா இல்ல? ஆமா, நீங்க எல்லாம் யாரு எனக்கு அகவல் பாடினா? மூலாதாரத்து மூண்டழுகனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு அற்புதமான சைவ சித்தாந்த அகவல் நீங்க தானே பாடினீங்க. அது மட்டுமா, அந்த காலத்திலே பாருங்க, பெருமானுக்கு இது கொடுக்கறேன், எனக்கு இது கொடு, உனக்கு 4 தர, எனக்கு 3 கொடு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். 4 தர, 3 கொடுத்தா போதும். 4 கொடுத்தல, ஆமா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வயிறு நல்ல நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டீல, நான் கொடுத்த. ஆமா, இந்த ரெண்டு பேருக்கு முன்னாடி என்ன கொண்டு போய் கைலாயத்துல உட்கார வை. உடனே துதிக்கையால் ஔவையாரை தூக்கி கொண்டு போய் நேரம் கைலாயத்துல உட்கார வச்சிட்டார். எப்பேற்பட்ட ஷார்ட்கட் பண்ணுங்க உலகத்துல, இந்த மாதிரி ஷார்ட்கட்டு பெண்களை தவிர வேற யாருக்கு இந்த கூர்மையான அறிவு இருக்கு? கூர்மையான அறிவு இருக்குன்னா நம்புறீங்களா, யாராச்சும் பெண்களுக்கு கூர்மையான அறிவு இருக்குன்னா? ஔவையார் மாதிரி சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சது, சிவாய நம்மன்னார் இவர் 10 பாட்டை பாடி ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சார் கைலாயத்துக்கு போறதுக்கு. சேரமான் பெருமாள் நாயனார் 5 எழுத்துல ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சார், என்ன அது? சிவாய நம்மன்னர். இந்த அம்மா ஒண்ணு இல்லை, விநாயகத்தை கொண்டு போய் விடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கொண்டு போய் தும்பிக்கையில தூக்கி வச்சுட்டாரு, யானை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. நேர கைலாயத்துல அந்த அம்மா ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் பாருங்க. இப்படி 3 ஔவையார்கள் மிகச்சிறந்த பெண்மணிகளாக வாழ்ந்த மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது கமலவல்லின்னு ஒருத்தவங்க, இவங்க சிவபூஜை தான், ஆனா அவங்களுக்கு வாச்ச கணவன் சிவபூஜை பண்ணேன்னா தெரியும் சேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கணவன். இப்படி எக்க தப்பா மாறிடும் இல்லையா, குடும்பத்துல அந்த மாதிரி மாறிடும். அப்ப என்ன பண்றது? ஏன்னா எப்பொழுதுமே மனைவியினுடைய பெருமை கணவனுக்கு தெரியாது, கணவனுடைய பெருமை மனைவிக்கு தெரியாது, ரெண்டு பேருடைய பெருமை வெளியில இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. நல்லா சமைப்பாங்க, நம்ம எல்லாம் குறை சொல்லிட்டே சாப்பிடுவோம். வெளியில இருந்து வரவங்க இவ்வளவு பிரமாதமா சமைச்சிருக்கீங்க, அதை கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி பிரமாதமா பேசினாருங்க அவரு உங்க வீட்டுக்காரர். அப்படியா, இங்கெல்லாம் அந்த மாதிரி பேசுறது இல்லையே, அவர் பேசுறது நீங்க தான் மெச்சிக்கணும். என்கிட்ட ஒருத்தவங்க என்னுடைய மனைவி கேட்டாங்க, ஏங்க இத்தனை சீடி போட்டிருக்கீங்களே. ஆமா, இந்த சீடியிலே எது ரொம்ப சுமாரான சீடின்னு உங்களுக்கு தோணுச்சு, அது மாதிரி இருக்கா ஏதாச்சும் அப்படின்னு? ஒன்னே ஒன்னு இருந்துச்சு, என்ன? கல்யாண சீடி அப்படின்னு இல்லையா.
அதைத்தான் நம்ம அன்னைக்கோட சரி, அதுக்கப்புறம் யாராவது எடுத்து போட்டு பாத்திருக்கீங்களா? உண்மையை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. கல்யாண சீரி வந்த உடனே அவனை போட்டு படாத பாடுபடுத்தி அந்த வீடியோகிராஃபரை அவன் பொறுமையா செஞ்சு தரங்க, நல்லா செஞ்சு தரேன், இல்லைன்னா பொண்ணு மாப்பிள்ள மாறி போயிடும். நாலு கல்யாணத்துக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், மாத்தி கீர்த்தி நான் மிக்சிங் பண்ணிட்டேன்னா என்ன டின்னு கட்டிடுவானுங்க. பொறுமையா இருக்கேன்னா அட்டங்க மாட்டாங்க, போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போன் அவன் எடுக்கலாம் போய் நேரம் நிற்பாங்க. என்னாச்சு அவங்க எடுத்து அவன் கொடுத்தா அன்னைக்கு உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து பாக்குறதோட சரி, தூக்கி வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் யாராவது எடுத்து பாத்துருக்கீங்க, போட்டோ கூட எடுத்து பார்ப்போம். ஏன்னா நம்ம சிரிச்ச கடைசியா சிரிச்சதை பாக்குறது எங்க பார்க்க முடியும்? நம்ம கடைசியா சிரிச்சது எங்க? இந்த போட்டோல தான் நம்ம கடைசியா சிரிச்சிருக்கு. இது ஒரு அஞ்சு பிரிண்ட் போட்டு வையா, பல சைஸ்ல போட்டு வை. அப்பப்ப நான் பாத்துருக்கிறேன், நானும் சிரித்திருக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு யாரும் சொன்னா நம்பணும் இல்ல? பாரியா சிரிச்சிருக்கேனா இல்லையா? இல்லையா? அப்படி நம்ம சொல்றதுக்கு போட்டோவை காட்டுவோம் எல்லாத்தையும், வீடியோ இன்னைக்காவது திரும்பி பாக்குறோமா? நேரம் இல்லை நமக்கு. அப்படி கமலவல்லி சிவபூஜை செய்யறவங்க, ஆனா கணவன் அப்படி. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சிவலிங்கத்தை ரகசியமா வச்சு பூஜை பண்றாங்க. ஒரு நாள் அந்த கணவன் அதை பார்த்துட்டான், உடனே என்ன பண்ணா சிவலிங்கத்துல தூக்கி கிணத்துல போட்டான். இனிமேல் நீ சிவபூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிணத்துல போட்டிருந்தம்மா, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணாங்க, சிவலிங்கம்னு வச்சிருந்தா தானே இவருக்கு குழப்பம் வரும், அல்லது நமக்கு தடை செய்வார். நேரம் மாட்டு கொட்டைக்கு போனாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு உறுதி. இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறாங்கிறதுக்கு கமலவல்லி என்கின்ற பெண்மணியினுடைய வரலாறு. மாட்டு கொட்டைக்கு போய் மாட்டு கட்டுவாங்க தெரியுமா, அந்த கொழு கொம்பு, அதுக்கு பேர் தரின்னு பேர், தரி அந்த கொம்பு முளக்குச்சின்னு சொல்லுவாங்க, அதை அடிச்சுதான் மாட்டு கட்டுவாங்க. அதை சிவலிங்கமா தினமும் வழிபட தொடங்கினாங்க. அதுதான் திருக்கன்றாப்பூர் என்ற சிவத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். இன்னைக்கு இருக்கு அந்த சிவலிங்கம், இன்றும் அந்த சிவலிங்கம் இருக்கிறது. திருநாவுக்கரசர் தேவாரத்தில் அதை பாடுகிறார், கன்றாப்பூர் நடு தரியை காணலாமே. கன்றாப்பூர்ல அந்த பெண்மணி வாழ்ந்து அவர்கள் செய்த அந்த சிவபூஜையை தரி என்கின்ற சிவலிங்கம் இன்றும் இருக்கிறது. அங்க மரம் தான் சிவலிங்கம், அது அப்படியே மரம் கல்லாக மாறி இருக்கிறது. எப்படி நிலக்கரியாக மரம் மாறுகிறதோ, நிலக்கரி வைரமாக மாறுகிறதோ, அப்படி வைரம் பாய்ந்த மரமாக கன்றாப்பூர் கோவில், கன்றாப்பூர்னே சொல்லுவாங்க அதை. அதை திருநாவுக்கரசர் பதிவு செய்திருக்கிறார், கமலவல்லி என்கின்ற ஒரு பெண். அப்ப சிவபெருமான் எங்க வந்தார் பாருங்க, எப்படி சுந்தரருக்காக சிவபெருமான் சிவலிங்கத்தை விட்டு மகிழ மரத்துக்கு வந்தாரோ, அதுபோல் கமலவல்லிக்காக சிவபெருமான் சிவலிங்கத்தை விட்டு மாடு கட்டுகின்ற அந்த தொழுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொழு கொம்புக்கு வந்தார் என்று சொன்னால் அந்த பெண்மணியுடைய சிவ பூஜை எவ்வளவு வலிமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது குருசாமி அம்மையார்னு ஒருத்தவங்க, புதுச்சேரியில வாழ்ந்தவங்க, பல சித்து வேலைகள் செய்தவர்கள், புதுச்சேரி சித்தர்கள் அப்படின்னே ஒரு நூல் வந்திருக்கு. அதுல பல பெண் சித்தர்களுடைய வரலாற்றை அவங்க, அவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு இடத்துல அவங்க இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய சித்து வலிமையால் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல அவருடைய பதிவு இருந்திருக்கிறது, குருசாமி அம்மையார். அடுத்தது சடை தாயார் அம்மாள் என்ற ஒரு பெண் சித்தர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஜீவ சமாதிகள் புதுச்சேரியில இருக்கு, கடலூர் சாலையில, புதுச்சேரி டு கடலூர் சாலையில இவங்களுடைய சமாதியும், புதுச்சேரி டு விழுப்புரம் சாலையில சடை தாயார் அம்மாருடைய ஜீவ சமாதியும் இன்னைக்கும் இருக்கு. ஜீவ சமாதின்னா இதுவரையும் ராகவேந்திரர் அல்லது மிகப்பெரிய பட்டினத்தார் போன்ற ஆண் துறவிகளுடைய சமாதிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் பெண் துறவிகளும் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று. அடுத்ததாக சாயி மாதா சிவ பிருந்தாதேவி அன்னையார், இவங்க ரொம்ப மிக முக்கியமானவங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை திருமடங்களையும் எடுத்து பாருங்க, தருமபுரம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், ஊர் பேரால இருக்கும், அல்லது சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் சித்தர் பீடம் இல்லையா, அதே மாதிரி கௌமார மடம் சமயத்தின் பேரால் இருக்கக்கூடிய ஆதீனம், பேரூர் ஆதீனம் ஊர் பேரால் இருக்கக்கூடிய ஆதீனம். ஆனால் திலகவதியாருக்கு ஒரு ஆதீனம் இருக்கு, அவங்க பேரால ஒருத்தர் புதுக்கோட்டையில ஒரு ஆதீனத்தை தொடங்கினாங்க. அவங்க தான் யாரு அப்படின்னா சாயி மாதா சிவ பிருந்தாதேவி அம்மையார். புதுக்கோட்டையில இன்னுமும் இருக்கு அந்த ஆதீனம். அவர்கள் தான் முதல் முதல்ல சைவ மகளிர் மாநாடு கோயம்புத்தூர்ல நடத்தினவங்க. எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? முதல் முதல்ல இந்து மகளிர் மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்தது. அடுத்தது கோலாலம்பூர் மலேசியால நடத்தியிருக்கிறாங்க. பல வெளிநாடுகளுக்கு சென்று சைவத்தையும் தமிழையும் பரப்பியவர்கள் திலகவதியார் என்கின்ற திருமடத்தை உருவாக்கி ஒரு பெண் ஆதீனகர்த்தராக இருக்க முடியும், இன்னைக்கு கூட இருக்க முடியல. எத்தனையோ பெண் சொற்பொழிவாளர்கள் வந்து விட்டார்கள், ஆனால் ஆதீனகர்த்தராக ஒரு திருமடத்தை அமைத்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த பெருமையை பெற்றவர்கள் பிருந்தாதேவி அன்னையார். அவர்கள் முதல் மாநாடு எங்க நடத்தினாங்க? கோவையில நடத்தி இருக்கிறாங்க. 1984 அந்த மாநாடு நடந்திருக்கு. அடுத்தது
சிவகாமி பரதேசி அம்மையார்னு ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க தென்காசியில. அன்னம்பாலிப்பு செய்யறதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய அறம். செம்பியன் மாதேவி ராஜராஜ சோழனை வளர்த்த பாட்டி அவங்க, வளர்த்தவர்கள் தந்தையை பெற்ற தாயார் யாருன்னா செம்பியன் மாதேவி அவர்கள் தான். கண்டராதித்த சோழனுடைய மனைவி அவர்கள் தான் முதல் ராசராச சோழனை வளர்த்தார்கள். குந்தவை நாச்சியாரை வளர்த்தவர்கள். அவர்கள் செய்த திருப்பணிக்கு அளவே கிடையாது. அந்த பற்று சிவ பூசை அவர்கள் செய்த திருப்பணி தான் ராசராச சோழனை மிகப்பெரிய ராஜராஜேச்சரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலை எடுப்பிக்க செய்தது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. பல நாடுகள்ல போர் செய்து அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அந்த நாட்டு நவரத்தனங்களையும் கொண்டு வந்து தன்னுடைய அக்கா காலிலையும் பாட்டி காலிலையும் கொட்டுறான். நான் சம்பாரிச்சது இவ்வளவும் போரினால் சம்பாரிச்சது அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் அதை சீண்டவே இல்லையா? என்ன சொன்னாங்க, இது பல பேருடைய வருத்தத்தினால் கிடைத்தது, இதை நீ பயன்படுத்தாத நல்லதில்ல, இதை வைத்து நீ திருப்பணி செய் என்று சொன்னதுதான் தஞ்சை பெரிய கோவில். மறந்துடக்கூடாது. அந்த ராஜராஜேச்சரம் வருவதற்கு காரணம் செம்பியன் மாதேவி என்கின்ற ஒரு பெண்மணியார். அவங்க பாருங்க, திருத்துருத்தி இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு குத்தாலம்னு பேரு. மயிலாடுதுறை செல்லும் சாலையில இருக்கு குத்தாலம். திருத்துருத்தி, திரு கோடிக்கா, ஆரூர் அறநெறி, திருவக்கரை, திரு முதுகுன்றம் விருதாச்சலம், தென் குரங்காடுதுறை, நல்லம், திருநாங்கூர், இந்த கோவிலுக்கெல்லாம் திருப்பணி செய்து பஞ்சலோக சிலைகளை முத முதல்ல கொண்டு வந்து ஒவ்வொரு கோவில்லையும் பிரதிஷ்டை செய்து உற்சவ திருமேனிகளை கொடுத்தது யாருன்னா செம்பியன் மாதேவி தான். அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன் நிறைய பஞ்சலோக சிலைகளை செய்து கொடுக்குறான். அந்த பஞ்சலோக சிலைகளை உற்சவ திருமணிகளாக கொண்டு வந்து திருவிழா காலங்களில் திருவீதி உலா நடத்தணுன்ற ஒரு அற்புதமான நடைமுறையை கொண்டு வந்து தோற்றுவித்தவர் யாரு? செம்பியன் மாதேவி என்கின்ற ஒரு பெண்மணி. மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆவுடை அம்மையார் தென்காசியில இருந்து பல திருப்பணிகளை செய்திருக்கிறாங்க. பல கோவில்களுக்கு அவங்களுடைய அறக்கொடைகளை பெற்று தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதித்த பணம் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் திருப்பணிக்காக செலவிட்டவர்கள் ஆவுடை அம்மையார் தென்காசியில. அதுக்கப்புறம் திருப்பனந்தாள் என்கின்ற ஒரு அற்புதமான தலம். அந்த தலத்துல சிவபெருமான் பாத்தீங்கன்னா 6.5 அடி உயரம். ஒரு பெண் குழந்தை அது போய் சிவபெருமானை பூஜை பண்ணணும்னு நினைச்சது. என்ன பண்ணுச்சு, எட்டி எட்டி பார்த்தது சிவபெருமான் எட்டல, ஸ்டூல் இல்ல, சேர் இல்ல. என்ன பண்ணும் அந்த குழந்தை? அது உடனே அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினவர் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி. பிள்ளையார்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். கொழுக்கட்டைய சாப்பிடுறியா இல்லையா? மிரட்டினார். பிள்ளையார் சாப்பிட்டார். அந்த காலத்துல பிள்ளையார் சாப்பிட்டார். இப்ப சாப்பிடறது இல்ல. ஏன் சாப்பிடறது இல்லைன்னா, நம்ம வைக்கும் போதே நமக்குன்னு சொல்லித்தானே வைக்கிறோம். அதுக்கு பேரு நெய்வேத்தியம் அப்படின்னா என்ன பொருள்? காட்டுதல்னு அர்த்தம். சாப்பிடுறதுக்கு வைக்கல, உனக்கு நாங்க காட்டுறோம், பாத்துக்க, நாங்க சாப்பிடுறோம். அது காட்டுதல், அதுக்கப்புறம் கட்டுதல் இல்லையா? அதனால நைவேத்தியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? காட்டுதல். தமிழ்ல அதுக்கு நல்ல தமிழ்ல படைத்தல்னு பேர். படைத்தல் என்னது? காட்டுதல்னு பேர். படைத்தல்னா காட்டுதல். உயிருக்கு சிவபெருமான் உடலை காட்டுகின்ற அந்த பஞ்ச கிருத்தியங்கள்ல முதல் கிருத்தியத்துக்கு பேர் படைத்தல்னு பேர். படைத்தல்னா காட்டுதல், உடலை காட்டுகிறான். அது மாதிரி நமக்கு பிள்ளையார்ட்ட காட்டுறதுனால அவர் எடுக்கிறது இல்லை. எங்க கையகையை விட்டு அடிச்சிட்டான்னா என்ன பண்றது? அதனால பிள்ளையார் பெருமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். விநாயகர் சதுர்த்திக்கு கூட பிள்ளையாருக்கு கொழுக்கட்டையை நம்ம காட்ட தானே செய்யறோம். ஒரு கொழுக்கட்டை குறைஞ்சா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க இல்லையா? ஆனால் நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணார்? எடுக்கிறியா இல்லையா? அதே மாதிரி தாடகை என்கின்ற பெண், நான் உனக்கு பூஜை பண்ணணும் வந்துட்டேன், சும்மா என்னால போக முடியாது. குனி என்ன சொல்லிச்சு? சிவலிங்கத்தை பார்த்து குனி, நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன்னுச்சு. சிவபெருமான் குனிஞ்சிட்டார். சிவபெருமான் வளைந்த தலம் அது ஒண்ணுதான். குனிஞ்சார், தாடகை பூஜை பண்ணிட்டு கிளம்பிட்டார். இத அற்புதமாக சேக்கிழார் பதிவு செய்கிறார். யாருடைய வரலாற்றுல? குங்குலிய கலையநாயனார் வரலாற்றுல. அந்த தாடகை காலம்லாம் முடிஞ்சு பல ஆண்டு கழிச்சு சோழ மன்னன் அந்த ஊருக்கு வரா. சிவலிங்கம் சாஞ்சிருக்கு. என்னடா சிவலிங்கம் சாஞ்சிருக்குன்னு அதை நிமித்துங்கன்றான். வீரர்கள் போய் நிமித்தி பார்த்தாங்க, நிமித்த முடியல. சரி, யானையை கட்டி இழுங்கன்னாங்க. யானையை கட்டி இழுத்தா யானை கயிறு இருந்து போய் யானையெல்லாம் சோர்ந்து போய் ஒரு ஓரமா உட்காந்துக்குச்சு. எங்களால முடியல ராஜான்னு. என்ன பண்றது? குங்குலிய கலையநாயனார் வந்தார். திருக்கடவுர், அவர் பிறந்த ஊர் திருக்கடவுர். குங்குலிய கலையநாயனார் அவர் வந்தார். நான் நிமித்தட்டுமான்னு முடிஞ்சா நிமித்திக்க என்ன, ஒரு கயிறை தான் கழுத்துல கட்டிக்கிட்டார், இன்னொரு கயிறை சிவலிங்கத்து மேல கட்டினார். ஒன்னு நீ நிமிரணும், இல்ல என் தலை அறுபட்டு பாத்துக்க அப்படின்னு சொல்லி அப்படி இழுத்தார்ல சிவலிங்கம் நிமிந்து போச்சு. ஏன்? அன்பினால் குனிந்த சிவலிங்கம் அரசனுடைய ஆணவத்தால் நிமிராது, இன்னொரு அடியவருடைய அன்பினால் தான் நிமிருங்கிறது. எந்த சாவி பூட்டியதோ அதே சாவியால் தான் திறக்க முடியும்.
அப்ப அன்பு என்ற சாவியால் குனிந்த அந்த சிவலிங்கம் அதே அன்பு என்ற சாவியால் நிமிர்ந்த வரலாறு திருப்பனந்தாள். இதை அந்த ஊருக்கு பேரு தாடக ஈச்சரம்னே பேருங்க. ஞானசம்பந்தருடைய பதிவு இருக்கு. கண் பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான் வின் பொலி மாமதிசேர் தரு செஞ்சடை வேதியனூர் தன் பொழில் சூழ்பனம் தாள் திருத்தாடகை ஈச்சரமே தாடகை ஈச்சரமே திருத்தாடகை ஈச்சரமே. ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் அந்த பதிவு வருகிறது. அப்படி தாடகை என்கின்ற பெண்ணுக்காக சிவபெருமான் குனிந்த வரலாறு நாம் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் சன்மார்க்க தாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமாக அவங்களுக்கு வேடிக்கை பட்ரோஸ் அம்மையார் என்று வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கும் அவங்க சன்மார்க்க தாயாக இருந்து இன்றும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சன்மார்க்கத்தை வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தை இந்த மண்ணுலகம் முழுக்க பரப்ப வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியத்தோடு சன்மார்க்க தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேலூர்ல இருக்கக்கூடிய பட்டுரோஸ் அம்மையார். அவங்களுடைய பேர் சந்திர மௌனி என்பது அவங்களுடைய பேரு. அதே போல கன்னியாகுமரியில் இருந்த மாயம்மா எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த இவங்க யாத்தையும் பேச மாட்டாங்க. அவங்க போய் நின்னாங்கன்னா ஒரு கடையில, அந்த கடையில இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு பதார்த்தத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு உணவு பதார்த்தம் அந்த கடையில கொடுப்பாங்க. அந்த அம்மா வாங்கி சாப்பிட்டுட்டாங்கன்னா அந்த கடையில் உள்ள அத்தனை பொருள்களும் லாபத்தோடு விற்று தீர்ந்துடும். அதனால தினமும் நம்ம கடைக்கு வரமாட்டாங்களா வரமாட்டாங்களான்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்களா வேண்டி தவம் கிடந்தார்கள். கன்னியாகுமரியில பல கடைகள்ல இன்றும் அந்த அம்மையாருடைய உருவம் அப்படி குத்துக்கால் போட்டு ஆஞ்சநேய சுவாமி மாதிரியே இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவுருவத்துல அந்த அம்மா மாயம்மான்னு பேரு. அவருடைய ஜீவ சமாதி கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கு. அப்படி சர்க்கரை அம்மாள் அப்படிங்கிற ஒருத்தனுடைய வரலாற்று திருவிக்கா எழுதுற உள் ஒளி என்ற புத்தகத்துல வான் வழியாக அந்த அம்மையாரை நான் கண்டேன். தன்னுடைய வீட்டுல மாடியில் நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணியார் வான் வழியா போயிருக்கிறாங்க. யாருன்னு அப்புறம் அந்த அம்மாவுடைய உருவத்தை வைத்து இவர் எங்கன்னு தேடி பார்த்த பொழுது சர்க்கரை அம்மாள் என்கின்ற ஒருத்தவங்க அந்த உருவத்தில் இருந்ததாகவும் அவங்க பெரிய சித்தராக இருக்கிறார்கள் அவர்கள் காட்சி தருகிறார்கள் என்று தேவிகாபுரத்துல போய் பார்த்திருக்கிறார். தேவிகாபுரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. அந்த அம்மா சர்க்கரை அம்மாள் என்கின்ற பெயரில் ஒரு சித்தர் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே சித்தர்கள் 11 சித்தர்களில் பெண்கள் இல்லை என்று நீங்க நினைக்க வேணாம். போகர் பழனிமலையில அந்த முருகப்பெருமானை அற்புதமான வடிவமாக செய்த போகர் தன்னுடைய மனைவியோடு தான் அந்த சித்து வேலைகள் அனைத்தையும் செய்தார். அந்த யோகத்திற்கு பேர் பரியங்க யோகம். அதாவது என்ன பொருள்னா கணவன் மனைவியாக இருந்து செய்கின்ற யோகம் என்பது நல்ல குடித்தனம், அருமையான குடும்பம் நடத்துவதே ஒரு யோகம். அதுவே மிகப்பெரிய சித்தர் நிலை. என ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்ற மாதிரி குடும்பத்துல ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய தாழ்வை உண்டாக்கும். கணவனும் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்கின்ற அந்த தன்மையை போகருடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. இதுகாரும் பலவிதமான பெண்மணிகளுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். சைவ சமயத்திற்கு அவர்களுடைய ஆற்றிய பணிகளை எல்லாம் நான் இங்கே விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.